الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. وقال النبي صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه وما تأخر أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்வுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு என்று போற்றப்படுகிற புனிதமான இரவிலே அமர்ந்திருக்கிற வாய்ப்பு எல்லாம் கொடுத்திருக்கிறான். இதை போன்று பல இரவுகளை பெறுகிற வாய்ப்பை வல்லோ நல்லா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மஜ்லிஸிலே நம்மை அமர வைத்ததை போன்று மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லோரும் சொர்க்கத்திலே ஒன்று சேர்ந்து அளவளாகிக் கொள்ளுகிற பாக்கியத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஃமினாகவே வாழ வைத்து முஃமினாகவே போத்தாக்குவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஸ்லிமாகவே வாழ வைத்து முஸ்லிமாகவே மூத்தாக்குவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆரோக்கியமாகவே வாழ வைத்து ஆரோக்கியமாகவே மூத்தாக்குவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்ஸத்தோடே வாழ வைத்து இஸ்ஸத்தோடே மூத்தாக்குவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பள்ளியை மென்மேலும் அபிவிருத்தியாக கூடிய பள்ளியாக ஆக்குவானாக. அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நாள் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிற நாள். குர்ஆன் இறங்கிய நாளில் என்னென்ன கேட்கப்படுகிறதோ அத்தனையும் உண்டு. அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்டால் மன்னிப்பு உண்டு, அல்லாஹ்விடத்திலே அருளை கேட்டால் அருள் உண்டு. எதை கேட்கிறோமோ அது கிடைக்கிற நாள் இந்த நாள். அல்லாமா ஹக்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் ஒரு வரலாறு சொல்லுவார்கள். நான்கு பேர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்களாம். திருட்டு வேலையில் ஈடுபடக்கூடியவர்கள். அரசனும் மாறு வேடத்திலே சென்று அங்கே இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று பார்ப்பதற்காக இவனும் அரசனும் திருடனை போன்று சொல்லுகிறான். இவர்கள் நினைக்கிறார்கள் நம்முடைய கூட்டாளி போல் தெரிகிறது, இவனும் திருடன் தான், இவனையும் நம்முடைய கேங்கிலே இணைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு முடிவுக்கு வந்து அரசனும் இணைக்கப்படுகிறான். ஒவ்வொருவரின் திறமை என்ன என்று அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். அதுல ஒருவன் சொன்னாம், நாய் குலைத்ததென்றால் திருடர்கள் சென்றால் நாய் குலைக்கும், நாய் குலைத்தால் அது என்ன பேசுகிறது என்று என்னால் சொல்ல முடியும். இன்னொருவர் சொன்னாராம், எவ்வளவு பெரிய வீடாக இருந்தாலும் அதற்குள்ளே இருக்கக்கூடிய பியூரோவில 200 இருந்தாலும் நான் கண்டுபிடித்து விடுவேன், 2000 இருந்தாலும் கண்டுபிடித்து விடுவேன், கதவை கடந்து உள்ளே பார்க்கிற ஆற்றல் எனக்கு உண்டு, 200 பவன் இருந்தாலும் கண்டுபிடித்து விடுவேன். மூன்றாம் அவன் சொல்லுவான், என் ஆற்றல் என்ன தெரியுமா, ஒரு குத்துதான், எவ்வளவு பெரிய சுவராக இருந்தாலும் இடிக்கிற ஆற்றல் எனக்கு உண்டு. எல்லாம் திருட்டுத்தனத்திற்கு தேவையான சாதனங்கள் தான். நான்காம் அவன் சொன்னானாம், நான் ஒருவரை ஒரு முறை பார்த்தாள், ஒரே ஒரு முறை பார்த்தாள், அவரை எவ்வளவு இருளிலே பார்த்தாலும் நான் சரியாக அடையாளம் காணுகிற பழக்கம் எனக்கு உண்டு. கடைசியில எல்லோரும் சேர்ந்து அந்த அரசனையும் திருடன் என்று நினைத்துக் கொண்டு உங்கள் ஆற்றல் என்ன என்று கேட்கிற பொழுது, தூக்கு தண்டனை கைதியாக இருந்தால் கூட நான் என்னுடைய தாடியை ஒரு ஆட்டம் ஆட்டினால் கைதி கீழே இறங்கி விடுவார், அந்த ஆற்றல் எனக்கு உண்டு.
இதுதான் தேவை. கடைசியிலே நாம் மாட்ட போகிறோம், மாட்டினால் எப்படியானாலும் வெளியே எடுப்பதற்கு ஆள் தேவை. அதற்குத்தான் இவர் இருக்கிறார். தாடியை ஆட்டினால் ஆள் வெளியே வந்து விடுவார். இவர்கள் ஒரு நாள் குறிப்பிடுகிறார்கள், இந்த நாள் புறப்படலாம் திருடுவதற்கு. சரி என்று ஐந்து பேர்களும் ஒன்று சேருகிறார்கள். ஒன்று சேருகிற பொழுது அந்த நாய் குலைச்சா கண்டுபிடிப்பானா இல்லையா? அவனிடத்தில் இந்த நாய் குலைக்கிறதே என்ன சொல்கிறது என்று கேட்கிற பொழுது அவன் சொன்னானா, அரசன் நம்ம கூட வர்றான்னு சொல்லுது நாய். பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கேட்கவில்லை. நாலு பேர் அன்னைக்கு அஞ்சு பேர் முடிவு செய்தவர்கள் தானே இருக்கிறோம், எந்த அரசன் கூட வருகிறான்? அவன் பேச்சை கேட்க இல்லை. இரண்டாவது ஒருவன் எப்படி பார்த்தாலும் சரியாக கண்டுகொள்வான் அல்லவா, இவனிடத்துல இந்த வீட்டில் எவ்வளவு இருக்கிறது என்று கேட்கப்படுகிறது. இந்த வீட்டில் ஒரு 200 ரூபாய் இருக்குன்னா, இந்த வீட்டில் எவ்வளவு இருக்கிறது இல்ல ஒண்ணுமே இல்லைன்னா, அந்த வீட்டில் எவ்வளவு இருக்கிறது, இப்படியே போய் கடைசியில் அரண்மனைக்கு பக்கத்துல போன உடனே இங்கே எவ்வளவு இருக்கிறது, இங்குதான் அத்தனை பொக்கிஷங்களும் இருக்கிறது. மூணாவது ஆள் வாப்பா, ஒரு குத்து குத்தினால் சோறு உடைந்து விடுமே, அவன் குத்துகிறான், உடைக்கப்படுகிறது, இருக்கிற நகைகள் எல்லாம் எடுக்கப்படுகிறது, பங்கு வைக்கப்படுகிறது, அரசருக்கு பங்கு கிடைக்குது. அரசர் உளவாளிகளை வைத்து அந்த 4 பேர்களையும் மறுநாள் நகையோடு பிடித்து வர சொல்கிறார். சபைக்கு பிடித்து வரப்படுகிறது. அரசர் அமர்ந்திருக்கிறார், தன் அசல் தோற்றத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த 4வது ஆள் இருக்கானா இல்லையா, ஒரு முறை பார்த்து விட்டால் உடனே கண்டுபிடிப்பானே. அவன் சொன்னானா, மாப்பிள்ள நேத்து கூட வந்த ஆளு நம்ம அரசர் தான், சரியாக மாட்டிக்கொண்டோம், சரியாக மாட்டிக்கொண்டோம். அதுல துடுக்கான ஒருவன் சொல்லுவான், நாங்கள் எல்லாம் சொன்னதை செஞ்சிட்டோம், நாங்கள் எல்லாம் சொன்னதை நாய் குலைத்த பொழுது சொன்னோம், அரசர் வர்றாருன்னு சொல்லிட்டேன், பார்த்து இதுல நகை இருக்கிறது என்று இவன் சொல்லிவிட்டான், இவன் குத்தி விட்டான், இவன் கண்டுபிடித்து விட்டான், எல்லாம் செய்து விட்டோம் நாங்கள் சொன்னதை. அரசே, நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, தாடி அசைச்சா தூக்கு தண்டனை கைதி கூட இறங்கி விடுவான் என்று அசைத்து எங்களுடைய தண்டனையை நீக்குங்கள். அரசர் கொடுத்த வாக்குறுதியை காப்பதற்காக தாடியை அசைத்து அவர்களை விடுவித்தார் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். இதை போன்று இன்றைக்கு நாம் பல பாவங்களை செய்துவிட்டு, வாழ்க்கை முழுக்க பல பாவங்களை செய்துவிட்டு, அந்த இறைவனிடத்திலே, ஏகோ இறைவனிடத்திலே, அஹ்கமுள்ள ஹாக்கிமீனிடத்திலே இன்றைக்கு வந்து மண்டாடுவதற்காக இருக்கிறோம். அவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கேட்டால் கொடுக்க தயாராக இருக்கிறான், மன்னிக்க தயாராக இருக்கிறான். அதனால இந்த இரவு நிறைய கேட்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் கிடைக்கிற இரவு இந்த இரவு. குர்ஆன் இறங்குகிறது என்றால் இந்த குர்ஆனின் ஆற்றல் என்ன? குர்ஆனை விளக்கிய பூமான் நபிகள் கோமானின் ஆற்றல் என்ன, இதையும் தெரிந்தாக வேண்டும். இன்றைக்கு உலகமே ஒரு ஃபார்முலாவை வைத்திருக்கிறது. ஒரு பெரிய மிஷினரி செய்யப்படுகிறது என்றால் அதை விளக்குவதற்கு 2 முறைதான் உண்டு. ஒன்று ஆள் அனுப்புவதன் மூலமாக விளக்குவார்கள், இன்னொன்று கேட்லாக் கைட் புக்கு கொடுப்பார்கள். இது மனிதனின் ஃபார்முலா அல்ல, அல்லாஹ்வின் ஃபார்முலா. அதை இவன் கையாண்டு கொண்டிருக்கிறார். இந்த மனிதனை படைத்த அல்லாஹ் 2 ஃபார்முலாக்களை தேர்வு செய்தான். ஒன்று நபிமார்கள், இன்னொன்று வேதங்கள். நபிமார்கள் செயல்படுத்தி காட்டுவார்கள், வேதங்கள் அதை விளக்கி கொடுக்கும். இதைத்தான் மனிதன் இன்று வரை செய்கிறான், இனியும் செய்ய இருக்கிறான். இந்த அடிப்படையிலே அல்லாஹ் குர்ஆனை இறக்கினானே, இந்த குர்ஆனை விளக்குகிற நபி எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? ஏனென்றால் மொஜிசா உலகனால் இருக்கிற வரை இது மொஜிசா. இந்த மொஜிசாவை விளக்குகிற நபியும் மொஜிசா தானே. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை, குர்ஆனை விளக்க வந்த நாயகத்தை நாம் பல கோணத்திலே பார்த்தாக வேண்டும். ஏனென்றால் குர்ஆனை விளக்க வந்தவர்கள் அவர்கள். காரணம் அல்ல, குர்ஆன் இல்ல படைத்த அல்லாஹ் சில குறைகளை மனிதனின் மீது சொல்லுவான். சில குறைகள் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு 5 குறை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அதுல முதலாவதாக அல்லாஹ் 2 குறைகளை இணைத்து பேசுகிறான். இன்னஹு கான லதூமன் ஜஹூலா. இந்த மனிதன் இருக்கிறானே இவன் முட்டாள் என்கிறான் அல்லாஹ். லதூம் அநியாயக்காரன் என்கிறான். பிறந்ததிலிருந்து நான் இறக்கிற வரை யாருக்குமே அநீதி அளித்ததில்லை என்று சொல்பவர்கள் யாராவது உண்டா? நான் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் அநீதி அளித்ததில்லை, இனிமேலும் அளிக்க மாட்டேன் என்று சொல்பவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. ஜஹூல் முட்டாள்,
எனக்கு எல்லா கல்வியும் தெரியும் சொல்லக்கூடிய ஆள் யாராவது உண்டா? எல்லா கல்வியும் எனக்கு தெரியும் என்று சொல்பவர்கள் உண்டா? யாரும் கிடையாது. குளிக்கல் இன்சான் வஈஃபா, மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், பலகீனம். பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் நான் சக்தியோட இருந்தேன், இறப்பேன் என்று சொல்பவர்களும் உலகத்திலே கிடையாது. அஜூல், அவசரக்காரன். மனிதன் அவசரக்காரன். நான் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் எந்த நேரத்திலையுமே நான் அவசரப்பட்டதில்லை என்று சொல்லக்கூடியவர்களும் உலகத்திலே கிடையாது. என்னைக்குமே அவசரப்பட்டது இல்லையா? வாழ்க்கையில முக்காவாசி அவசரத்திலேயே போகிறது. இன்னல் இன்சான குலிக்க அலுஆ, பரந்த மனப்பான்மை இல்லாமல் குறைந்த குணமுடையவனாகவே இந்த மனிதன் வாழ்கிறானே என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஐந்து குறைகளையும் நிவர்த்தி செய்வதற்காகத்தான் பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியிலே அவதரிக்கிறார்கள். அந்த ஐந்து குறைகளையும் சமூகத்தை விட்டு நீக்குகிற நபிகள் எப்படி இருக்க வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்தால் இந்த குர்ஆனை விளக்கி குறைகளை நீக்குகிற அந்த நாயகத்தை நாம் ஆய்வு செய்தால் மாபெரும் அற்புதத்திற்கு சொந்தக்காரர் அந்த பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்றவர்களுடைய அற்புதங்களை எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நாயகத்தினுடைய அற்புதங்களை ஒரு பக்கம் வைத்தால் பெருமானாரின் அற்புதங்கள் தான் எஞ்சி நிற்கும், மிஞ்சி நிற்கும். உசைலமத்துல் கத்தாபு கூட வந்தான், நாயகத்திடத்திலேயே வந்தான். நானும் நபி என்று வந்தான் உசைலமா, நானும் நபி. நாயகத்தை பார்த்து சொன்னான், வேணுமானால் நபியை நம்ம பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலாம், கிராமத்துக்கெல்லாம் நீங்க நபியா இருந்துக்குங்க, டவுனுக்கெல்லாம் நான் நபியா இருக்கேன்னா. உசைலமத்துல் கத்தாப் முதல் முதலில் உலகத்தில மேஜிக்கை, அந்த பாட்டிலுக்குள்ளே முட்டையை விட்டு வெளியே எடுக்கிற மேஜிக்கை உலகத்திலே அறிமுகப்படுத்தியவன் இந்த உசைலமா. நாயகத்திட்ட அல்லாஹ் வலிவ செல்லம் என்னவர்கள் கேட்டார்கள், நபி என்றால் வகி வரணுமே, உனக்கு வகி வந்திருக்கிற பொழுது நேற்று ராத்திரி தான் ஜிப்ரீல் வந்தாருன்னா, நேற்று இரவுதான் ஜிப்ரீல் வந்து என்னப்பா சொன்னார், இன்ன ஆத்தே நாம யா வபர் யா வபர் இன்னமா சத்தர் வசாயிருக்க அஃபுரு நக்கர் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி, என்ன அர்த்தம்? யா வபர் யா வபர், முயலே முயலே, உனக்கு ரெண்டு காது இருக்கிறது, ஒரு உள்ளம் இருக்கிறது, நீ ஒதுங்குமிடம் எப்பொழுதுமே பள்ளங்கள் தான். பக்கத்தில் இருந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அலி அல்லாஹு தஆலா சொன்னார்கள், அந்த கத்தாப் இது சொல்றதுக்கு ஜிப்ரீல் வர தேவையில்லை, முயலுக்கு ரெண்டு காது ஒரு நெஞ்சு, அது ஒதுங்குகிற இடம் பள்ளம் என்று சொல்வதற்கு ஜிப்ரீல் வர தேவையில்லை, உன்னை விட பெரிய பொய்யன் யாரும் இருக்க முடியாது என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் பேர் வைத்தார்கள் கத்தாப் என்று. இன்று வரை அந்த பெயர் தான் இருக்கிறது, முஸைலமத்துல் கத்தாப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு சாஹிபுல் மௌஜூத், உலகத்தில் இருக்கிற எத்தனை நபிமார்கள் உலகத்திலே தோன்றினார்களோ அத்தனை நபிமார்களினுடைய ஆச்சரியமும் பெருமானாரால் தான் கிடைத்தது என்கிறார்கள் புஸ்ரீமாம். فَإِنَّهُ شَمْسُ فَضْلٍ هُمْ كَوَاكِبُهَا يُظْهِرْنَ أَنْوَارَهَا لِلنَّاسِ فِي الْأُمَمِ. பெருமான சூரியன் மற்ற நபிமார்கள் எல்லாம் விண்மீன்கள், இந்த சூரியனிடத்திலிருந்து பிரகாசத்தை பெறுகிற விண்மீன்கள், பெருமானார் இல்லை என்றால் இவர்களுக்கு எங்கே மொஜிசா கிடைக்க போகிறது என்று கேட்கிறார்கள் இமாம் புஸ்ரி. எவ்வளவு மொஜிசா பெருமானார் காட்டியிருக்கிறார்கள், அற்புதத்திற்கு சொந்தக்கார அந்த நாயகத்தின் வரலாறுகளை பாருங்கள். ஹக்கம் இப்னுல் ஆஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கயவன் நபிகள் பெருமானாரையே கிண்டல் அடிக்கிறார். பொதுவாகவே நம்ம ஆளுகளுக்கு வளமை இருக்கிறது, யாராவது ஒருத்தரை பார்த்தா கண்ணிலேயே பேசுவான், கண்ணிலையும் வாயிலையும் பேசுவான், அப்படி அப்படிமா. இதை போன்று பெருமானாரை பேசுகிறான், கண்ணை இழுக்கும் போது பெருமானார் அப்படியே ஆக முடிந்தது அவன் வாழ்க்கை, எப்பொழுது போனாலும் இழுத்துக்கொண்டேதான் செல்லுவான், வாய் ஒரு பக்கம் கண் ஒரு பக்கம், இழுத்த இழுவையோட அவன் வாழ்ந்தான் இறந்தான் என்ற வரலாறுகளை எல்லா ஹதீஸ் நூல்களும் சொல்லும். பெருமானாரின் அற்புதம் என்ன? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டில் ஒரு ஆடு இருந்ததாம். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லிக்கொண்டே அந்த ஆட்டை நினைத்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி. பெருமானார் வீட்டுக்குள்ளே வந்துவிட்டால் அந்த ஆடு வெளியே செல்லவே செல்லார். பெருமானார் எப்பொழுது வெளியே செல்லுவார்களோ அதற்கு பிறகுதான் அந்த ஆடு வெளியே செல்லும் என்றால் பெருமானாரின் மீது அந்த ஆட்டுகள் வர்ற சின்ன சின்ன செய்திகள், ஆழமான செய்திகள், பெருமானாரினுடைய அந்தஸ்தை உயர்த்தும் செய்திகள்.
உஸ்பா என்ற ஒரு ஒட்டகை பெருமானார் இடத்திலே வந்து சொல்கிறது, நாயகமே என் எஜமான் என்னை அடித்துக் கொண்டிருக்கிறார் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஜமானை கண்டிக்கிறார்கள். தேவையில்லாத சுமைகளை ஏற்றாதே, உன்னுடைய ஒட்டகத்தை அடிக்காதே என்று சொல்லுகிற பொழுது அந்த வஹ்ஷி ஒட்டகத்துக்கு சொந்தக்காரர், நாயகமே இந்த ஒட்டகத்தை உங்களுக்கே கொடுத்தறேன்ட்டார். ஏன் அடிக்கணும், உங்கள்ட்ட கொடுத்தர்றேன். பெருமானாருக்கு ஒட்டகம் வழங்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அந்த ஒட்டகம் காத்ததே. கடைசியில் என்றைக்கு பெருமானார் வஃபாத்தானார்களோ அதே நாள் அந்த துக்கத்திலேயே அந்த ஒட்டகையும் வஃபாத்தானது. நாயகத்தின் மீது நாம் பாசம் கொள்ளுகிறோம் என்று வேஷம் போடுகிறோம். உண்மையிலே பாசத்திற்கு சொந்தக்காரர்கள் அந்த மிருகங்கள் விலங்குகளுக்கு இருந்த பாசம் கூட இந்த சமுதாயத்தில் இல்லை. பெருமானார் எவ்வளவு சாஹிபுல் மோஜிசா அஷ்ஜாய் போர்க்களத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். போர்க்களத்திற்கு செல்லுகிற வேளையில இவங்க ஒட்டகம் ரொம்ப பலகீனம் ஆயிடுச்சு. நடந்து நடந்து களைத்து போய் வயதான ஒட்டகை அஸ்ஜாயினுடைய ஒட்டகை பலகீனமாகி விடுகிறது. அப்பொழுது சிகிச்சைக்கு எந்த டாக்டர் இடத்திலேயும் சகாபாக்கள் செல்லவில்லை, பெருமானார் இடத்திலே வருகிறார்கள். நாயகமே அஸ்ஜாயின் ஒட்டகை பின்னால் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது நாயகமே, இதற்கு என்ன வழி நாயகமே என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். வேறொன்றும் இல்லை, தனது புனிதமான கரத்தை அந்த ஒட்டகத்தினுடைய முதுகிலே தடவினார்கள். இதைவிட அந்த ஒட்டகத்திற்கு என்ன பெரிய பாக்கியம் வந்துவிடப் போகிறது? பெருமானாரினுடைய கை பட்டதற்கு பிறகு அந்த ஒட்டகத்திற்கு இருந்த சக்தியே அலாதியானது. ஹதீஸ்கள் சொல்லும் எல்லா ஒட்டகைகளை விட முன்னால் சென்றது இந்த வரலாறுகளை பார்க்கிறோம். இவர்களை விட சாஹிபுல் மாஜிசா யார் இருக்க முடியும்? மாபெரும் அற்புதத்திற்கு சொந்தக்காரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூதர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகள் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அபூதர் அலி அல்லாஹு தாலா என்கிறவர்கள் போகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறார்கள். அபூபக்கர் அலி அல்லாஹு தாலா வருகிறார்கள், பெருமானாருக்கு வலது பக்கம் உட்காருகிறார்கள். உமர் அலி அல்லாஹு தாலா பிறகு வருகிறார்கள், அபூபக்கருக்கு வலது பக்கத்திலே உட்காருகிறார்கள். உஸ்மான் அலி அல்லாஹு தாலா வருகிறார்கள், உமருக்கு வலது பக்கத்திலே உட்காருகிறார்கள். இப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானாரினுடைய கையிலே நிறைய சகாபாக்கள் வந்து விட்டார்கள். பெருமானாரின் கையிலே ஏழு கற்கள் இருக்கிறது, ஏழு கற்களும் தஸ்தீக் செய்தது. எல்லாம் அதை கேட்டார்கள். கல்லும் பெருமானாரின் மீது சலவாத்தை உரைக்கும். இப்ப கல்லுக்கும் பெருமானாரின் மீது நேசம் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கையில் அந்த கல்லை கொடுத்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய கைக்கு சென்றதற்கு பிறகும் அது தஸ்பீஹ் செய்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹுவினுடைய கையிலே கொடுக்கிறார்கள். அந்த கல் உமரின் கைக்கு வந்ததற்கு பிறகும் தஸ்பீஹ் செய்தது. அந்த கல்லை உமர் ரலியல்லாஹு தஆலா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவினுடைய கையிலே கொடுக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹுவின் கைக்கு வந்ததற்கு பிறகும் தஸ்பீஹ் செய்கிறது. அந்த அவையிலே அலி ரலியல்லாஹு தஆலா இல்லை, வேறொரு சஹாபி கையிலே தஸ்பீஹ் அந்த கல்லை கொடுக்கிற பொழுது தஸ்பீஹ் நின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்பது இவர்களுக்கு தான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு பின்னால் யாரின் கையிலே தஸ்பீஹ் செய்ததோ அவர்களுக்கு தான் ஹிலாபத் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் என்ன, அவர்கள் காட்டிய அற்புதங்கள் என்ன? குபா, இன்றைக்கு ஹாஜிகளுக்கு தெரியும், குபாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி செய்து தண்ணீரை ஊட்டுகிறார்கள். தூந்து போன கிணத்துல ஒளி செய்து தண்ணீரை ஊட்டினார்கள். அதற்கு பிறகு அந்த கிணறு இன்று வரை வத்தவில்லை. பெருமானார் ஒளி செஞ்சு ஊத்துன தண்ணினால இன்னைக்கு வரைக்கும் அந்த கிணறு வற்றவில்லை. மதினமா நகரத்தில் ஒரு கிணறு உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உப்பு கடுமையான உப்பு கேட்கிறது, குடிப்பதற்கெல்லாம் கஷ்டமாக இருக்கிறது வந்து சொன்னார்கள். நாயகமே அந்த கிணறு கடுமையாக உப்பாக இருக்கிறதே நாயகமே, குடிக்கவே முடியவில்லையே நாயகமே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தன்னுடைய உமிழ்நீரை உள்ளே விட்டார்கள், துப்பினார்கள். அதற்கு பிறகு அந்த கிணற்றினுடைய நிலை மாறியது. இனிப்பு உப்பாக இருந்த நீர் இனிப்பு நீராக மாறியது என்பது ஹதீஸ் நூல்கள் சொல்லித் தருகிற வரலாறு. பெருமானாரினுடைய அற்புதம் என்ன, ஆற்றல் என்ன? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல ஹாலித் இப்னு அப்துல் உஸ்ஸா என்று சொல்லுகிற ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர். அவங்க குடும்பத்துல மொத்தம் நூத்துக்கு மேற்பட்டவர்கள் இருந்தார்களா? அந்த ஒற்றுமையான குடும்பம் எல்லாம் இன்னைக்கு செதறி போச்சு. வீட்டுல ரெண்டு பேர்த்துக்கு மேல இருந்தா வீடு கிடையாது, வாடகைக்கு போகவே முடியாது.
நூத்துக்கு மேற்பட்டவர்களை ஒரு வீட்டுல எங்க வாடகைக்கு நீங்க வரணும் ஒரு இருக்கிறாங்க என்று சொன்ன எவனாவது வீடு கொடுப்பானா? நான் சொல்ற காரணம்லாம் பாத்ரூம் நாசமாக்கிடுவாங்க, சமையல் கேட்ட போக்கிடுவாங்க. ஆனால் ஹாலிது அப்துல் உசா நூத்துக்கும் மேற்பட்டவர்கள் அந்த காலத்தில் நாலு பேர் சேர்ந்து ஒரு ஆட்டை சாப்பிட்டுட்டு போயிருவான். ஆடவர்கள் இடப்படுகிறது. நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு விருந்து கொடுக்கப்படுகிறது. பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டின் இறைச்சியை சாப்பிட்டார்கள். சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு நீங்களும் சாப்பிடுங்கள் என்று பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்துல் உஸ்ஸாவினுடைய குடும்பம் முழுக்க சாப்பிட்டது. காரணம், பெருமானார் சாப்பிட்ட உணவல்லவா, குடும்பம் முழுக்க சாப்பிட்டது. ஒரு ஆடு மிச்சம் இருந்ததே. நூத்துக்கும் மேற்பட்டவர்கள் சாப்பிட்டு, நாலு பேர் சேர்ந்து சாப்பிடுற ஆடு நூறு பேர்களுக்கு மேல் சாப்பிட்டு மிச்சம் இருந்தது. காரணம், பெருமானாரின் கரம் பட்டது, அது அபிவிருத்தியை பெற்றது. இதை போன்ற ஒரு மனிதரை இன்னைக்கு உலகத்தில் காட்ட முடியுமா? இனிமேல் வர முடியுமா? குர்ஆனை விளக்க வந்த அந்த நபியினுடைய ஆற்றல் முஜிசாவிலே உலகத்தில் இருக்கிற எல்லோரை விட உயர்ந்தது. அஸ்மா பின் துமைஸ் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல நாயகத்தினுடைய மடியில படுத்திருக்கிறாங்க. சின்ன குழந்தையா, அசரு நேரம் போகிறது, சூரியன் மறைய போகிறது. அஸ்மா பின் துமைஸ் சொன்னார்கள், நாயகமே நான் தூங்கி விட்டேன், நாயகமே எனக்கு கலாவாக போகிறது. நாயகமே அசர் என்கிற பொழுது பெருமானார் சூரியனுக்கு உத்தரவிட்டார்கள், சூரியனுக்கு நீ மறையாதே அஸ்மா தொழுது முடிக்கிற வரை. சூரியன் மறையவில்லை. சூரியனுக்கு ஆர்டர் போடுற அதிகாரம் இன்னைக்கு யாருக்காவது இருக்க? எந்த ஜனாதிபதிக்காவது? பில் கிளின்டன் நினைச்சால் முடியுமா? ஜார்ஜ் புஷ் நினைச்சால் முடியுமா? சூரியனை ஒரு ஐந்து நிமிடம் அகிலத்தில் யாருக்கு தகுதி உண்டு? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டுகிறார்கள். பெருமானார் சின்ன குழந்தையா இருக்கிற பொழுதே அற்புதத்துக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள் என்று ஹதீஸ் நூட்களிலே பார்க்கிறோம். அபூ தாலிபுக்கு ரசூலின் மீது மரியாதை வந்ததற்கு என்ன காரணம்? வளர்த்த அபூ தாலிபுக்கு மரியாதை வந்ததற்கு என்ன காரணம்? ஹதீஸுக்களை ஆய்வு செய்த ஹதீஸுக்களை வல்லுநர்கள் சொல்லுவார்கள், ஷாமுக்கு செல்லுகிறார் அபூ தாலிப், ரசூலுல்லாவுக்கு 12 வயசுதான். ஷாமுக்கு அழைத்து செல்லுகிற பொழுது பாடே அபூ தாலிப் சென்று கொண்டிருக்கிறார்கள், கடுமையான தாகம். அபூ தாலிப் கேட்கிறார்கள், தண்ணீர் இருந்தால் கொடப்பா, கடுமையான தாகம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்நபர்களிடத்திலே சொல்லுகிற பொழுது பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியிலே லேசாக தட்டினார்கள், நீர் பிறந்தது. இதற்கு கொண்டார்கள், வருங்காலத்தில் இவர் பெரிய மனிதராக நபியாக ஒரு புரட்சி வீரராக மாறுவார் என்பதை அபூ தாலிப் அவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதம் நிகழ்த்துபவர் என்ற அடிப்படையிலும் உலகத்திலேயே மிகப்பெரிய அற்புதக்காரராக திகழ்ந்தார்கள். உலக புரட்சி வீரர்கள் என்றொரு லிஸ்ட் போடுங்க. அந்த புரட்சியை ஏற்படுத்தியவர்களே, லெனின் புரட்சியை ஏற்படுத்தினார். இது போன்று புரட்சி வீரர்கள் ஏராளம் உருவாகி இருக்கிறார்கள். அத்தனை புரட்சி வீரர்களிலேயும் சிறந்த புரட்சி வீரர், சமுதாயத்திற்கு பயன் தரும் புரட்சி வீரர் யார் என்று பார்த்தால் முதல் வரிசையில் இருப்பார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 வருஷத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்திய வழி அலாதியான வழி. 10 வருஷம் தான் எடுத்துக்கிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்மால்னா அந்த புரட்சி சமூகத்திற்கு பயன் தருகிற புரட்சி நம்ம சமுதாயத்தில் யாராவது செய்யறாங்களா? இல்ல, உணவு நம்ம சமுதாயம் செய்யற புரட்சி இன்னைக்கு உணவு புரட்சி தான். கல்யாணத்துல எப்படி விருந்து போடலாம்? கல்யாண விருந்தே கூடாதுன்னு மார்க்கம் சொல்லும். கனியாணத்துல எப்படி விருந்து போட்டு மாப்பிள்ள வீட்டை அசத்தலாம்? எந்த கடையில நெய்ய வாங்கி எப்படி ஊத்தி யார் வைத்த கெடுக்கலாம்? நடக்கிறது. ஆயில் கூடுனா ஆயில் குறையுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சே போடுறான்னா அப்ப இவன் எப்படிப்பட்டாலு? அப்ப விருந்துக்கு கூப்பிட்டு அவன் வாழ்றது பிடிக்கலன்னு இவன் காட்டுறான். எப்படியாவது சமுதாயத்தை காலி பண்ணிடுறா என்று வரிந்து கட்டி கொண்டு அழைகிற சமுதாயத்தை போன்றல்லவா நமது சமுதாயம் இருக்கிறதே. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புரட்சியை நீங்கள் எண்ணி பாருங்கள். பெருமானார் பைத்தியம் என்று ஊர் முழுக்க சொல்ல, லமாமத்தின் சாலபா, சாலவா கிளையை சார்ந்தவர் தான் அரபுலகத்திலேயே பைத்தியங்களுக்கு சிகிச்சை அளிக்கிற மாபெரும் மருத்துவர்.
லமாமத்தின் சாலபா முகம்மதுக்கு பைத்தியம்னு சொல்லி கேள்விப்பட்டு பெருமானாருக்கு வைத்தியம் பண்ணுவதற்காக வருகிறார். மதினாவிற்கு வருகிறார். யாரோ முகம்மது என்று ஒரு பைத்தியர் இருக்கிறாராமே, அவருக்கு நான் வைத்தியம் செய்ய வேண்டும் என்று வந்து தேடிக்கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார். நீங்கள் உங்களை பைத்தியம் என்று சொன்னார்களே என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் பேசவில்லை. அல்ஹம்துலில்லாஹி நஸ்தஈனுஹு வ நஸ்தஃஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நுஸ்னி அலைக்கல் கைர் என்று குத்பாவிலே ஓதப்படுகிறது அல்லவா, அந்த ஹம்த் சனாவை தான் ஓதுனாங்க. இதை கேட்ட உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ முஹம்மது ரசூலுல்லாஹ் பெருமானாரின் மீது இவர் பைத்தியமாக மாறினார். பைத்தியத்திற்கு வைத்தியம் செய்ய வந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் இது மனித வார்த்தைகள் அல்ல, மனிதர்களால் ஒரு பைத்தியத்தால் இப்படி ஒரு வார்த்தையை உபயோகிக்க முடியாது என்று உணர்ந்து கொண்டு பெருமானாரின் மீது இவர் பைத்தியமாக மாறினார். அதற்கு பிறகு கரம்பட்டுகிறார். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ மட்டும் ஈமான் கொண்டால் போதாது, உன்னுடைய சமுதாயத்திற்கு சொல் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உத்தரவை ஏற்று சமுதாயத்திற்கு சென்றார். பூமான் சொன்னார்கள், சொல்லி அனுப்பினார்கள், நீ செல், அதி விரைவில் உன் சமுதாயத்தோடு வருவாய் என்றார்கள். பெருமானார்களோடு சமுதாயம் முழுக்க இஸ்லாத்தி கல்வினார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். இது பெரும் புரட்சி. ஆனா இன்னைக்கு சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது? பத்ர் போர்க்களம் நடக்கிறது, திருமதியில் ஒரு வரலாறு வரும். பத்ர் போர்க்களம் நடக்கிறது, ஒரு முஷ்ரிக் வந்து சொல்லுவார், முகமது நான் உன்னோடு சேர்ந்து போர் செய், கண்டிப்பாக நீதான் வெற்றி பெறுவாய் என்று எனக்கு தோன்றுகிறது, உன்னோடு சேர்ந்து நான் போர் செய்கிறேன், ஆனால் கனிமத்தில் வரக்கூடிய அந்த பொருளில எனக்கும் பங்கு தர வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாதுன்னாங்க. இரண்டாவது நாளும் வந்தார், நான் போருக்கு வருகிறேன், நீதான் வெற்றி கொள்ளுவாய் என்று எனக்கு தோன்றுகிறது, அதனால் கனிமத்திலே பங்கு வேண்டும். பெருமானார் முடியாது என்றார்கள். மூன்றாவது நாளும் இதே சூழல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சிலே கை வைத்து ஒரு தட்டு தட்டி விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ முஸ்லிமாகி அவர்கள் ஒரு வார்த்தையும் பேசவில்லை, முஸ்லிமானார் போர்க்களத்திலே கலந்து கொண்டார், ஷஹீதாக்கப்படுகிறார், வெற்றிக்கு சொந்தக்காரராக மாறினார், நேற்று வரை நரகவாதி இன்றைக்கு சொர்க்கவாதியாக மாட்டிக்காட்டிய பெருமை பெருமானாரை சார். இதை போன்ற ஒரு புரட்சி எங்கே உண்டு? லெதினே பாராட்டுகிற புரட்சி வீரர் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானாரை புரட்சி வீரர் என்ற அடிப்படையிலே பார்த்தாலும் முதல் அணியிலே இருக்கிறார்கள். உயர் எண்ணக்காரர், உயர்ந்த எண்ணத்திற்கு சொந்தக்காரர்கள் யார் யார் என்று உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களையும் ஒரு பட்டியல் போட்டால் அதிலேயும் முதல் வரியில் இருக்கும் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாகத்தான் இருக்க முடியும். என்ன, குரானை விளக்க வந்தவர்கள், குரானினுடைய எண்ணம் உயர்ந்த எண்ணம், குரானை விளக்க வந்தவரின் எண்ணமும் உயர்ந்த எண்ணமாகத்தான் இருக்க வேண்டும். எதுக்கு தெரியுமா கரும்புள்ளி வைக்கிறானுங்க? கருப்பு புள்ளி எதற்கு வைக்கிறார்கள் தெரியுமா? இது சிறும்புள்ளியை பெரும்புள்ளியாக்கும் கரும்புள்ளி. ஒண்ணுமே இல்லாத ஆளையெல்லாம் கொண்டு போய் பெருசாக்கிடுவான். அதே மாதிரி பெரும்புள்ளியை சிறும்புள்ளியாக்கும் கரும்புள்ளி. அப்ப இவர்கள் நம்மால் ஒருவர் ஓட்டு கேட்ட செய்தியை நீங்கள் எல்லாம் பத்திரிகையிலே பார்த்திருப்பீர்கள். ஓட்டு கேட்ட செய்தி என்னமோ, ஒரு ஹான் சினிமாவிலே நடிக்கிற ஹான் வந்து ஓட்டு கேட்கிறார். எத்தனையோ நாய்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறீர்கள், ஒரு முறை இந்த நாய்க்கும் ஓட்டு போடுங்கள், சட்டமன்றம் பார்லிமெண்ட் என்றெல்லாம் போய் இந்த நாய் குலைக்கும். இப்ப சமுதாயத்தினுடைய நிலை மனுஷனாவே இல்லை என்று இவர்களே உணர்ந்து கொண்டார்கள். கேட்கிற பொழுதே இந்த நாய்க்கு ஓட்டு போடு என்றே கேட்கிற சூழலுக்கு சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது. இதை விட மோசமான செய்தி ஒரு என்ன வேண்டும்? அப்ப இவன் நாயின் நாய் சமுதாயத்துக்கு வந்து என்ன செய்ய போறான் எண்ணி பார்க்கிறோம். ஆனால் பெருமானாரின் எண்ணம், தமிழகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும் ஒன்று சேர்ந்தார்கள், உத்பா, ஷைபா, வலீத், அபு சுஃபியான், அபு ஜஹில், அபு லஹப் போன்ற அத்தனை பேர் நேரடியாக பெருமானாரிடத்திலே பேசவில்லை, அபு தாலிபிடத்திலே சென்றார்கள். அபு தாலிபிடத்திலே சென்றார்கள். உலகத்திலே மக்கள் மயங்குவது மூன்றால், பொன்னால், பெண்ணால், வேற என்னொன்னால், பதவியால், பதவி ஆசையால், மோகத்தால்.
இந்த மூன்றாலும் மயங்குகிற சூழல் உண்டு. இந்த மூன்றிலே எது வேண்டுமானாலும் நாங்கள் கொடுக்கிறோம். பெண் வேண்டுமா? அரபுலகத்தின் அழகான பெண்ணை புமான் நபிகளுக்கு ஓமானுக்கு முடித்து வைக்கிறோம். பொருள் வேண்டுமா? எவ்வளவு வேண்டும் சொல்லட்டும். பதவி வேண்டுமா? அவர்களை விட உயர்ந்தவர்கள் பதவிக்கு சொந்தக்காரர் வேறு யாரும் இல்லை, பதவியையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று பெருமானார் அவர்கள் எழுதிய வார்த்தை. அதனால் இது ஹதீஸின் முடிவு பண்ணிடாதீங்க. ஒரு கையில் சூரியனும் மறுகையில் சந்திரனும் கொடுத்தாலும் என் ஈமானை விடமாட்டேன் என்பது ஹதீஸ் அல்ல. எதை கொடுத்தாலும் ஈமானை விட முடியாது என்பதை கவிமாமணி அப்துல் கஃபூர் அழகான அவர் பெருமானாரின் உயர்ந்த எண்ணம் எப்படி உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களையும் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும், என் உம்மத்து அத்தனை பேர்களும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று எண்ணியவர்கள் பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர்களின் எண்ணம் எங்கே, நம்ம எண்ணம் எங்க இருக்கிறது? அடுத்தவனை உயர விடுவோமா நம்ம? அடுத்தவன் உயர்ந்தால் இவனுக்கு பிடிக்காது, அதுவும் குறிப்பாக இந்தியர்களுக்கு பிடிக்காது. நண்டு வரலாறு ஒன்று சொல்லுவாங்க. சில நாட்டு நண்டுகள் ஒரு குழியில போடப்பட்டு மேல மூடி வைக்கப்பட்டிருக்கிறது, மேல மூடியும் மூடப்பட்டிருக்கிறது. இன்னும் சில நாட்டு நண்டுகளை குழிய தோண்டி வச்சு மேல ஒரு டப்பாவை போடப்பட்டிருக்கு, மூடி இல்ல. இந்தியாவினுடைய நண்டுகளை வெறும் குழியில போட்டு மேல மூடப்படவில்லை. ஏன் இப்படி செய்திருக்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது வாருங்கள் என்று காட்டினார்களா? அமெரிக்க நண்ட போய் பாருங்க, ஒண்ணுக்கு மேல ஒன்னா ஏறி 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 மேல இருக்கிற மூடியை எப்படி துறக்கிறது வெளியே வர்றதுன்னு அது யோசனை பண்ணிட்டு இருக்குது. ஜப்பான் நண்ட பாருங்க, மேலே வரை வந்து விட்டது, எப்படி வெளியே இறங்குவதற்கு என்று வழி தெரியாமல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு இந்தியா நண்ட பாருங்க, ஒரு நண்டு மேல ஏறும்போது காலை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு அடுத்த நண்டு மேலே, அது ஏறுகிற பொழுது அது காலை இழுத்து விட்டு இது மேலே ஏறுகிறது. ஆக ஒன்றுக்கு மேல் கூட இன்னொன்று ஏற முடியவில்லை. அப்ப எவ்வளவு உயர்ந்த எண்ணம்! இதை போன்றுதான் சமுதாய சிந்தனையும் உண்டு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், அத்தனை பேர்களுக்கும் வழிகாட்ட வேண்டும், எல்லோரும் நேரிய வழியிலே நடக்க வேண்டும், சீரிய பாதையிலே அமைக்க வேண்டும் என்று உயர்ந்த எண்ணத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். உயர் எண்ணக்காரர் என்ற பட்டியல் போட்டாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதல் இடத்திலே இருக்கிறார்கள். சிறந்த பயனாளி, சமூகத்திற்கு பயன் கொடுத்தவர்களில் சிறந்த பயனாளி யார் என்றால் பெருமானாரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. சிறந்த பயனாளி, எல்லோருக்கும் பயன் கொடுக்கிற மாபெரும் வள்ளல் பூமான் நபிகள் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாய் கோட்டை முற்றுகையிடப்படுகிறது, புகாரியில வந்த ஹதீஸ். தாயிபினுடைய கோட்டை முற்றுகையிடப்படுகிறது, முற்றுகைக்குள்ளே இருந்த எதிரிகள் பல நாட்கள் வெளியே வரவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாருங்கள் கிளம்பலாமே. அவர்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டதை போன்று தெரிகிறது, வெளியே வரவில்லை, புறப்பட்டு விடலாம். சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க, நாயகமே அவங்க வெளியே வரல, நீங்க பத்துவா செய்யுங்க. நாங்க அவர்களை சபித்து விடுங்கள் நாயகமே, உங்களுடைய சாபத்தை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான் நாயகமே என்கிற பொழுது பூமான் நபிகள் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் ஏந்தி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஹதி, யா அல்லாஹ் இவர்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக என்றார்கள். இந்த தாயிப்பாசிகளுக்கு நேர்வழி காட்டுவாயாக. ஒரு சில மாதங்களிலே அவர்கள் முஸ்லிமானார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய பயனாளி! பெருமானார் கரம் ஏந்தி தாயிப்பை நீ அழித்து விடு இறைவா என்று கேட்டிருந்தால் உடனே அழிக்கப்பட்டிருப்பார்கள். எவ்வளவு பெரிய பயனாளி! ஆனா நம்மள்ட அந்த பயன் இருக்குமா? ஒருத்தர் ரோடு போட்டுட்டு போற, ஒருத்தர் மூடிக்கிட்டே போறான். ஒருத்தர் ரோடு போறான், இன்னொருத்த மூடிக்கிட்டே போறான். என்னடா காசை வாங்கிட்டு இப்படி செஞ்சுட்டு இருக்கிறீங்களே, நாங்கள் என்ன செய்வது? மொத்தம் மூணு பேரு, ஒருத்தர் ரோடு தோட வேண்டியது, குழி தோண்ட வேண்டியது, இன்னொருத்தர் மரத்தை நட வேண்டியது, இன்னொருத்தர் மூட வேண்டியது. மரத்தை நடுறவே லீவ் போட்டான், அதுக்காக நாங்க எங்க வேலையை விட முடியுமா? அவன் லீவ் போட்டானா? அதனால இவன் வேலையை விடாம இவன் குழிய தோண்ட மூட, குழிய தோண்ட மூட. எவ்வளவு பெரிய பயனாளிகள்! நபிகள் குமார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். இவர் முஸ்லிம் ஆயிட்டார், இவர் மனைவி இஸ்லாத்தை ஏற்கவில்லை, மனைவி இஸ்லாத்தை ஏற்கல. இவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது, ராஃபி இப்னு சினானுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது.
இந்த குழந்தை தந்தையோடு சேர்ப்பதா தாயோடு சேர்ப்பதா? ஒரு பெரும் பிரச்சனை எழுகிறது. யாரோடு சேர்க்கப்பட வேண்டும்? கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார்கள் அரபுகள். அந்த குழந்தையை நிக்க வச்சுட்டு ரெண்டு பேரும் கூப்பிடுறது, யாரின் பக்கம் குழந்தை வருகிறதோ அந்த குழந்தை அவர்களுக்கு சொந்தக்கார குழந்தை என்று சொல்லப்படுகிறது. இரண்டு பேர்களையும் நிக்க வைத்து அந்த குழந்தையை அழைக்கப்படுகிறது. அந்த குழந்தை தாயை நோக்கி, காஃபிரான தாயை நோக்கி ஓடி வருகிறது. சில அடிகள் தான் இருக்கிறது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், யா அல்லாஹ், அது சிறு குழந்தை, ஈமானினுடைய வாய்ப்பை அந்த குழந்தைக்கு கொடுத்து விடு என்றார்கள். வந்த குழந்தை திரும்பியது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் துவா உடனுக்குடனே அங்கீகரிக்கப்படுகிறது. குழந்தை திரும்பி தந்தையின் பக்கம் வந்தது, தந்தையோடு இணைந்தது என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். இப்ப எவ்வளவு பெரிய பயனாளியாக பெருமானார் வாழ்ந்தார்கள். மாசின் பெரிய பூசாரி, மாசின் வந்து பெரும் பூசாரி. அவர் சிறையிலே சிலைகளை போய் வணங்குவதற்கு சென்றால் அங்கே இருந்து சத்தம் வருகிறது, இங்கே ஏன் வருகிறாய், இதில் என்ன பயன் இருக்கிறது, முகம்மது ஒருவர் இருக்கிறார், அங்கே சென்று பயன்பெற்றுக்கொள். முகம்மதா இரண்டாவது நாளும் செல்லுகிறார் மாசின், இங்கே ஏன் வருகிறாய், முகம்மது இடத்திலே செல். மூன்றாவது நாளும் சிலை பேசும், அவுசான்கள் சொல்லும், புறப்படுகிறார் மக்காவை நோக்கி. முகம்மது என்று யார் இருக்கிறார்? அப்பொழுதுதான் சொன்னார்கள், முகம்மது போய் சில நாட்கள் ஆகிவிட்டது மதீனாவிற்கு. மதீனாவிற்கு செல்கிறார். பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திக்கிற பொழுது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன சிலை சொல்லி வந்திருக்கிறாயா என்னிடத்திலே என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிலை சொல்லி வந்திருக்கிறாயா? அவர் சொன்னாரு, நாயகமே நான் இஸ்லாத்துல தழுவுறதுல தப்பு கிடையாது நாயகமே, ஆனால் நான் பாடல் விரும்பி பாடல்களுக்கு அடிமை. நான் நிறைய பாடிக்கிட்டே இருப்பேன். இன்னைக்கு நம்மால் இருக்கிறாங்களா இல்லையா, பாடல் விரும்பிகள். வாய் தஸ்பீ ஓதுன மாதிரி ஓதிக்கிட்டே இருக்கும். என்னடான்னு பார்த்தா, கொஞ்சம் ஒத்து பார்த்தா கண்ட பாட்டையும் பாடிட்டு இருப்பான், அர்த்தமே இல்லாத கண்ட பாடுகள், பாடல்கள். பாடல் விரும்பி நாயகமே. இரண்டாவது நாயகமே, நான் விபச்சாரத்தை விரும்பக்கூடியவன் நாயகமே, விபச்சார விரும்பி நாயகமே. மூன்றாவது நாயகமே, என்னுடைய ஊரின் பஞ்சம் நீங்க வேண்டும் என்று ஆசைப்படுபவன் நாயகமே. எனக்கு குழந்தைகள் இல்லை நாயகமே, இந்த நான்கு குறைகளும் எனக்கு இருக்கிறது என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இஸ்லாத்தை தழுவி கரம்பட்டு சொல்லுகிற பொழுது பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவருக்காக சொன்னார்கள், எவ்வளவு பெரிய பயனாளி பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து சொன்னார்கள், யா அல்லாஹ், இவர் பாடலுக்கு பகரமாக இவருக்கு குர்ஆன் ஓதுவதிலே இன்ட்ரெஸ்டையும் இனிமையையும் நீ கொடுத்து விடு என்றார்கள். அதற்கு பிறகு அவர் வாழ்க்கையிலே எப்பொழுதும் அல் குர்ஆனோடு தொடர்பு கொண்டவராகவே இருந்தார் நாயகமே. அவரின் விபச்சாரத்தை மாற்றி அவருடைய மனைவியின் மீது பிரியம் கொள்ளக்கூடியவராக ஆக்கிவிடு இறைவா என்று கேட்டார்கள். அதற்கு பிறகு விபச்சாரத்தின் பக்கம் சென்றதாக வரலாறுகளில், யாழ்லா இவரின் பஞ்சத்தை நீக்கிவிடு, இவரின் குழந்தையை கொடு என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புகிறார்கள். அதை போன்று அல்லாஹ் வழங்கினான் என்ற வரலாறுகளை ஹதீஸ் நூட்களிலே நாம் பார்க்கிறோம். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய பயனாளி. இன்னைக்கு நம்மள்கிட்ட ஒரு ஆள் வந்து, இந்த மாதிரி நான் ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிறேன், அந்த தவறிலிருந்து திருந்துவதற்கான வழி கிடைக்குமா, அதற்காக துஆ செய்யுங்கள் என்று சொன்னா, இவன் வெளிரங்கத்துல சரின்னு சொன்னாலும் கூட உள்ளத்துக்குள்ளேயே சொல்லுவான், நாசமா போட்டுட்டாய், இவன் செஞ்ச கொடுமை கொஞ்சமா நெஞ்சமா என்றெல்லாமா எண்ணுகிறோம். ஆனால் பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய எண்ணம் அது அல்ல. பெருமானாருக்கு பணி செய்வதற்காக ஒரு யூத சிறுவன் இருந்தான். புகாரியிலே பதிவான ஹதீஸ், அந்த யூத சிறுவன் மரணப்படுக்கையில் இருக்கிறான். பூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனிடத்திலே சென்று ஈமானை எடுத்து சொல்லுகிறார்கள். அந்த பையன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறான். தந்தை சொன்னார், முகம்மதை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஈமான் கொண்டு வஃபாத்தாகிறார். அதற்கு பிறகுதான் பெருமானார் சிரித்த முகத்தோடு சொன்னார்கள், தனக்கு பணி செய்த ஹாதிம் கண்டிப்பாக சொர்க்கவாசியாக இருக்க வேண்டும் என்று நினைத்த பெருமை பெருமானாரைச்சாரும். நிர்பந்தம் கிடையாது, ஆனாலும் கூட சில செய்திகளை, நல்ல செய்திகளை கொடுக்கிற கடமை நமக்கு உண்டு. எங்கள் மார்க்கத்தில் இந்த செய்திகள், நல்ல செய்திகள் இருக்கிறது, நீ வா என்று சொல்லக்கூடாது மார்க்கத்தில், அது கூடாத காரியம். எங்கள் மார்க்கத்தில் இன்னென்ன நல்ல செய்திகள் உண்டு என்று அந்த கோட்பாடுகளை கொடுத்திருக்கிறோமா?
இஸ்லாமிய சட்டங்கள் எல்லாம் நாலு சுவற்றுக்குள் தான் இருக்கிறதே தவிர சுவற்றை கடக்கவில்லை. பயனாளி என்ற ஒரு லிஸ்டை போடுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதலிடத்தில் இருக்கிறார்கள். உலகத்திலே உண்மை பேசியவர்கள் என்று ஒரு லிஸ்டை போட்டு அதிலே முதலிடம் யார் என்றால் அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். பெருமானாரை விட உண்மை உரைத்தவர்கள் உலகத்தில் உண்டா? பெருமானாரை விட உண்மை உரைத்தவர்கள் இன்னைக்கு மாபெரும் போக்கிரி என்று லிஸ்ட் போட்டா நம்ம ஆளுகிற வரிசையை எழுதலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். ஹதீஸ் நூல்களில எந்த அளவிற்கு பெருமானார் உண்மை உரைத்திருக்கிறார்கள். ஹுனைன் போர்க்களம் நடக்க போகிறது, ரொம்ப உக்கிரமமான போர்க்களம் ஹுனைன் போர்க்களம். அந்த போர் முறை என்று வருகிற பொழுது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் போர்க்களம் நடக்கும். இந்த ஹைபர் போர்க்களத்திலே நான்கு, ஹைபர் போர்க்களத்திற்கு முன்னால் ஹந்தக் போர்க்களத்திலே நான்கு சக்திகளும் ஒன்று சேர்ந்து பெருமானாரை தாக்குகிறார்கள். யூதர்களும் ஒன்று சேர்ந்தார்கள், நசாராக்களும் ஒன்று சேர்ந்தார்கள், குறைசுகளும் ஒன்று சேர்ந்தார்கள், அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் ஒன்று சேர்ந்து பெருமானாரை தாக்குகிறார்கள். நாலு சக்திகளும் சேர்ந்த போர் தான் ஹந்தக் போர். இதற்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் தனித்தனியாக ஒவ்வொருவருடைய சக்தியாக முறியடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முதலிலே ஹைபரிலே யூதர்களின் சக்தியை முறியடிக்கிறார்கள். அதற்கு பிறகு ஃபத்ஹ் மக்காவிலே குறைசிகளின் சக்தியை முறியடிக்கிறார்கள். ஹுனைன் போர்க்களத்திலே இதர சமுதாயத்தினுடைய சக்தியை முறியடிக்கிறார்கள் பெருமானார். தபூக் போர்க்களத்திலே நசாராக்களின் சக்தியை முறியடித்தார்கள். இஸ்லாம் வளர்ந்தது, ஓங்கியது, எழுந்தது என்ற வரலாறை பார்க்கிறோம். இதுல ஹுனைன் போர்க்களம் சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரு வகையான மமதம் வந்துருச்சு. நம்ம 12,000 பேர் இருக்கிறோம், ஹவாசின் கூட்டத்தார்கள் ஹுனைன்ல வெறும் 3,000 பேர் தான் இருக்கிறாங்க என்ற எண்ணம் வருகிறது. அதனால் அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலே ஒரு தோல்வியை கொடுத்தான். ஹுனைன்ல தோல்வியை கொடுக்கிறான். புறமுது காட்டி போய் நிற்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இந்த நேரத்தில் ஒருவர் வந்து சொல்லுகிறார், ஒட்டகைகளோடு பொருட்களோடு நாளை நம்மை தாக்குவதற்காக அவர்கள் உரிய தயாரிப்பிலே இருக்கிறார்கள் நாயகமே, என்ன செய்வது என்கிற பொழுது பெருமானார் சிரித்துக் கொண்டே சொன்னார்கள், அது அத்தனையும் நாளைக்கு நம்மை சாரப்போகிறது என்றார்கள். அந்த அத்தனைக்கும் நாளைக்கு நாம் சொந்தக்காரர்களாக மாறப்போகிறோம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை போன்றே மறுநாள் நடந்தது என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். பெருமானார் சொன்னதை போன்றே நடந்தது. வெற்றி இஸ்லாமியர்களுக்கு கிடைத்தது, பொருளுக்கு சொந்தக்காரர்களாக மாறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகள்ல பாக்குறோம் எவ்வளவு உண்மையாளராக பெருமானார் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நம்மள்கிட்ட உண்மை என்பதே இல்லாமல் போய்விட்டது. சமுதாயத்துல உண்மை பேசக்கூடிய ஆள் ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு, அதுக்கும் இஸ்லாமியர்கள். எல்லா பித்தலாண்டத்துக்கு சொந்தக்காரன் யாருறான்னா நம்மாலதான். 15 ரூபா நோட்டு அடிச்சானா ஒருத்தான், எவ்வளவு பெரிய அறிவாளி, 15 ரூபா நோட்டு அடிச்சு கொண்டு போய் விற்பனைக்கு போயிருக்கான், எவனுமே வாங்கல. ஒருத்தர் இருந்தானா 15 ரூபாய்க்கு வாங்க மாட்டேன், நான் 14 ரூபா தரேன் இருக்கான், பரவாயில்லன்னு சொல்லி ஒரு கட்டை கொடுத்துட்டு 1400 குர்ரானோன்னு 2-7 ரூபா கட்டை கொடுத்தானா, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்கணும். ஆக எங்கு வார்த்தாலும் முத்திரையிட்டால் மோசடினாலும் யாருனாக்க நம்மாலதான் இருக்கிறான். எங்கு பார்த்தாலும் இதே சூழல். உண்மையை எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு இல்லாமல் இன்றைக்கு சமுதாயத்தில் கெட்ட பேர்களுக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆடுகிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையை பார்த்தால் உண்மையினுடைய உச்சாணியிலே பெருமானார் இருக்கிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிறிய தந்தை அப்பாஸ். இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மனைவி உம்முல் ஃபதுல், உம்முல் ஃபதுலும் வர்றாங்க. உம்முல் ஃபதுலும் மாசமா இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உள்ளே இருக்கிற குழந்தை ஆம்பளை புள்ள தான் நாங்க. உள்ளே இருக்கிற குழந்தை ஆண் குழந்தை, இந்த குழந்தை தான் ஒரு நாட்டுக்கு அரசனாக வரும், இதன் மூலமாக அரசாட்சி தொடரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை போன்று அரசாட்சி தொடர்ந்தது. அப்பாசியாக்களினுடைய ஆட்சி தலைவராக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவினுடைய மகன் இருந்தார்கள், பேரப்பிள்ளைகள் இருந்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். 500 ஆண்டுகள் அப்பாசி ஆட்சி நடந்ததே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றில் இருக்கிற பொழுதே சொல்லிவிட்டார்கள், அத்தனையும் உண்மையாக நடந்ததே.
இதை விட பெரிய உண்மைக்கு சொந்தக்காரர் யார் இருக்க முடியும்? இன்னொரு ஹதீஸ்ல திருமதியில வரும், ரொம்ப அற்புதமான ஹதீஸ். நாடும் வீடும் நாசமாக வேண்டுமா? சமுதாயத்திலே 15 விஷயங்கள் நடந்தால் சமுதாயம் அல்லபிகள் பலா, அங்கே பலாக்கள் இறங்கிவிடும், முசீபத்துகள் இறங்கிவிடும், சோதனை இறங்கிவிடும், அந்த சமுதாயம் ஒன்றுமில்லாத சமுதாயமாக மாறிவிடும் என்று சொன்ன நபிகள் பெருமானார் 15 வரிசையாக அடுக்குகிறார்கள். இதா காணல் மகனமு துவ்வலா. பொது சொத்துக்கள் எல்லாம் சொந்த சொத்துக்களாக ஆக்கப்படும், மக்களுடைய காசுகள் எல்லாம் சொந்த காசுகளாக மாற்றப்படும். நடக்கிறதா இல்லையா? ஊராம் வீட்டுக்கு நெய்யி அதுக்கு பின்னாடி சொல்ல தேவையில்லை. ஊராம் வீட்டு காசெல்லாம் சொந்த காசுகளாக ஆக்கப்படும். ஜகாத்து மகரமா பெருமனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜகாத் எல்லாம் கடனாக ஆக்கப்படும். பல வருஷத்துக்கு ஜகாத்தை தேக்கி வச்சிருப்பான், கொடுக்க மாட்டான், கடனாக ஆக்கப்படும். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு கட்டுப்பட்டு நடப்பான். பொண்டாட்டி என்ன சொன்னாலும் தோப்பு கண்ணு போறதுக்கு போடியா தோப்பு கண்ணுனா எண்ணிக்கோ ரெடி. மனைவிக்கு கட்டுப்பட்டு நடப்பான், முடிவெடுப்பதை மனைவியின் கையிலே கொடுப்பான். ஒரு ஆள் குழியில இப்படியே கிடந்தானா, இடுப்பளவுக்கு குழிதான், கையை தூக்கிட்டே கிடக்கனான். ஏண்டா ஏறி வர வேண்டியதான்றா, ஃபர்ஸ்ட் தூக்கி விடுங்க அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு இடுப்ப புடிச்சு தூக்கணும்னு பொண்டாட்டி சட்டிக்கு அளவு சொல்லி விட்டுருக்கா. கரெக்டா, அளவு மாறிடுச்சுன்னு சொன்னாக்கா வீட்டுல போய் நான் வாங்க வேண்டி இருக்கும். அதனாலதான் அளவு மாறாமல் நான் பார்த்துக் கொண்டிருக்கேன். அவை விழுந்தாலும் அளவு மாறக்கூடாது. ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு கட்டுப்பட்டு நடப்பான், பார்ட்டி வைப்பான், பெற்றவர்களை நிந்திப்பான். நண்பர்களுக்கு கொடுக்கிற மரியாதை பெற்றவர்களுக்கு இருக்காது. பள்ளிகளிலே கூச்சல்களும் குழப்பங்களும் நடந்து கொண்டே இருக்கும், அதுவும் நடக்கிறதா இல்லையா? உக்ரிமர் ரஜுல் மகாபத்த சரதிக்கு ஒரு மனிதனுக்கு சங்கை செய்யப்படும், அவன் தீங்கை பயந்து சங்கை செய்யலைனாக்கா அவனால நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும் என்று பயந்து அவனுக்கு சங்கை செய்யப்படும். கான ஸஈமுல் கௌமி அறுதலகும், கூட்டத்தின் தலைவன் ஆக மட்டமானவனாக இருப்பான். ஸஈம் என்ற வார்த்தையை விட அரபியில மோசமான வார்த்தை கிடையாது. எல்லா தவறுகளுக்கும் குடி, ஜினா, விபச்சாரம் எல்லாம் மொத்த சேர்ந்த பேருருவம் தான் இந்த தலைவனாக இருப்பான். இப்படி நாட்டிலே வந்துவிடும் முதுமினுல் கம்ரி, மது அருந்துபவர்கள் அதிகமாகி விடுவார்கள். உள்ள உசுல் ஹரீர், பட்டு ஆடைகள் அதிகமாக களமிறங்கிவிடும். பெருமான அதிகமாக பெண்கள் உலாவர ஆரம்பித்து விடுவார்கள். மியூசிக் சாதனங்கள் சமுதாயத்திலே அதிகமாகிவிடும். உம்மத்தி அவ்வளகா, பிந்திய சமுதாயம் முந்திய சமுதாயத்தை திட்டம், எங்க அப்பா எனக்கு என்ன சேர்த்து வச்சான், எங்க அம்மா எனக்கு என்ன சேர்த்து வச்சாங்க என்று பிந்திய சமுதாயம் முந்திய சமுதாயத்தை திட்டும் என்று சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியிலே சொல்லுகிறார்கள், சொல்லுகிறார்கள் எதை போல தஸ்பீக் மணியை அறுத்து விட்டா ஒவ்வொரு பாசியாக கீழே விழுகும் அல்லவா, இதை போன்று பெருமானார் சொன்னார்கள், முதலிலே பஞ்சம் ஏற்படும், அதற்கு பிறகு நிலநடுக்கம் ஏற்படும், அதற்கு பிறகு பூமி சொறிவாங்கிக் கொள்ளும், இதற்கு பிறகு உருமாற்றம் ஏற்படும், இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய உண்மையாளர், நடக்கிறதா இல்லையா? உண்மையாளர்கள் என்று பட்டியல் போட்டால் அதில் முதலிடத்தில் இருப்பவர்கள் பெருமானார். அதே அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா உம்முல் ஃபதல், அப்பாஸ் ரலியல்லாஹு பத்ர் போர்க்களத்துக்கு போறப்ப காசு பணத்தை எல்லாம் கொண்டு போய் மனைவியிட கொடுத்துறாங்க. கொடுத்து போட்டு இதை பத்திரமா ஒளிச்சு வச்சுக்கோ, யாருக்கும் காட்டாத என்று சொல்லி புறப்படுறாங்க போருக்கு. போர்ல போய் கைதியா மாட்டிக்கிட்டாங்க அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, கைதியா மாட்டிக்கிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதிகளுக்கு ஈட்டுத்தொகை 4000 திருகம் கொடுத்து விட்டு தான் போக வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, முகமதே என்ற எந்த காசுமே கிடையாது முகமதே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லி போட்டு, எந்த காசுமே கிடையாது முகமதே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியாதா, வலது பக்கம் முன்னால் பின்னால் கீழே மேலே அத்தனையும் பார்க்கிற ஆற்றல் பெருமானாருக்கு உண்டே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மையிலே காசு கிடையாதா? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உண்மையிலேயே முகமதே காசு இல்ல, அந்த உங்க மனைவிட்ட மக்காவில, இவங்க மதினாவில இருந்து சொல்றாங்க, மனைவிட்ட ஒளிச்சு வைக்க சொன்னீங்களே அந்த பணம் என்ன ஆனது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் தான் இழுக்க ஆரம்பிச்சாங்க, அதுவா
இந்த இடத்திலே ஒளித்து வைக்க சொன்னீர்களே, அந்த பணம் என்னானது, கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய உண்மையாளர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுராக்கா, பெருமானாரை பிடிக்க வந்தவர் சுராக்கா. ஹிஜ்ரத்துக்கு போகும்போது பிடிக்க வருகிறார், கால் மாட்டுகிறது, மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அடைக்கலம் தேடுகிறார், பெருமானார் விட சொல்லுகிறார்கள், மீண்டும் துரத்துகிறார், மீண்டும் பிடிக்கப்படுகிறது. கடைசியில யார் பிடிக்க வந்தாரோ அவரே பெருமானாரை காப்பாற்றுகிறார். அல்ல எப்படி மாற்றி கொடுக்கிறார், வர்றவங்கள்ட்ட சொல்றாரு இந்த பக்கம் முகமது போகல, இந்த பக்கம் எல்லாம் முகமது போகல என்று சொல்லிவிட்டு செல்கிறார். பிடிக்க வந்தவர் கடைசியிலே பெருமானாரை காக்கிற கேடயமாக மாறினார். அதனால் பெருமானார் சொன்னார்கள், என்னை பாதுகாக்கிற கேடயமாக நீ ஆகியிருக்கிறாய், அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உனக்கு இரண்டு கேடயங்களை, இரண்டு காப்புகளை இறைவன் வழங்குவான் என்றார்கள் பெருமானார். அவ்வளவுதான், அவரும் மறந்துட்டாரு. உமர் அலி அல்லாவினுடைய காலத்துல கிஸ்ரா வெற்றி கொள்ளப்படுகிறது, கேடயம் வருகிறது, இரண்டு கேடயங்கள். உமர் அலி அல்லாஹு தாலா சுராக்காவை அழைத்தார்கள். அன்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், உமரே உன் ஆட்சி காலத்தில் இரண்டு கேடயங்கள் கிஸ்ராவில் இருந்து வரும், அந்த இரண்டையும் சுராக்காவுக்கு கொடுத்து விடு, எனக்கு கேடயமாக அவர் இருந்தார், எனவே இந்த கேடயம் அவருக்கு சேர வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாயகத்தினுடைய உண்மை எந்த அளவிற்கு இருந்தது, உண்மை என்று வந்தாலும் அதிலே முதலிடத்தில் இருப்பவர்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறந்த செய்தியாளர். இன்னைக்கு செய்தியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உலகத்திற்கு நல்ல செய்திகளை சொன்னவர்கள் என்று ஒரு பட்டியல் போட்டால் அது நீண்டு கொண்டே செல்லும். எத்தனை செய்தியாளர்கள் உலகத்தில் வந்திருக்கிறாங்க. நபின்னு சொன்னாவே செய்தியை சொல்பவர் அர்த்தம். நப என்றால் ஹபர, அஹ்பர செய்தியை சொன்னார். செய்தி சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர்கள், இறை செய்தியை கொண்டு வந்தவர்கள் உண்டு. அவர்களிலேயே முதலிடத்தில் இருப்பவர்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இதுவும் புகாரியில வந்த ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒட்டகத்தை காணாம போச்சு. ஒட்டகத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஒரு முனாஃபிக், ஸைத் இப்னு நசீப் என்று சொல்லுகிற ஒரு முனாஃபிக். இந்த முனாஃபிக்குகளுக்கு குறும்பு அதிகம். பெருமானார் இடத்துல வந்து சொல்லுவார், என்னமோ அல்லாஹ் இருக்கிறார், அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார் என்று நிறைய மேராஜுக்கு போயிட்டு வந்ததாகலாம் சொல்றாரு. ஒரு காணாமல் போன ஒட்டகத்தை கண்டுபிடிக்க முடியாதோ? காணாமல் போன ஒட்டகத்தை கூட கண்டுபிடிக்க முடியாதவர் எப்படி நபியாக இருக்க முடியும் என்று ஒரு வதந்தியை கிளப்பினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதையெல்லாம் நான் செய்வேன் என்று சொல்லிவிட்டு பெருமானார் சொன்னார்கள், ஒட்டகத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியாமல் ஒன்றும் கிடையாது, அதோ அந்த இடத்திற்கு செல்லுங்கள், அந்த இடத்திலே ஒரு முள்ளு செடியிலே அந்த ஒட்டகத்தினுடைய கயிறு மாட்டி முள் மரத்தை அந்த ஒட்டகம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது, சென்று வாருங்கள். முனாஃபிக் சென்று பார்த்தால் அதை போன்று நடந்ததே. சிறந்த செய்தியாளர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவுக்கு போன உடனேயே அப்துல்லாஹி இப்னு சலாம் பெருமானாரினுடைய முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறார், இவர் நபி என்பதை தெரிந்து கொள்கிறார். இருந்த போதிலும் கூட தௌராத்தில் இருக்கிற சில கேள்விகளை கேட்டார், முன்னாள் வேதத்தில் இருக்கிற சில கேள்விகளை கேட்டார். அதுல சொர்க்கவாசிகளினுடைய உணவு எது என்று கேட்கிறார். சொர்க்கவாசிகள் உள்ள போன உடனே அல்லாஹ் முதலிலே உணவாக எதை கொடுப்பான் என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபிதுல் ஹூத், மீனினுடைய ஈரலைத்தான் அல்லாஹு தஆலா உணவாக கொடுப்பான். இது தௌராத்தில் இருக்கிறது. ஒரு குழந்தை ஆணுக்கு ஒப்பாவதும் பெண்ணுக்கு ஒப்பாவதும் எப்படி என்று கேட்கிற பொழுது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒப்பாவது ஆணை வைத்துத்தான் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதையும் அவர் மனதிலே வைத்துக் கொண்டு இதுவும் தௌராத்தில் இருக்கிறது என்று அப்துல்லாஹி இப்னு ஸலாம் கரம்பட்டு இஸ்லாமான செய்திகள் பதிவாகி இருக்கிறது. சிறந்த செய்தியாளர் என்று ஒரு பட்டியல் போட்டால் அதிலேயும் முதலிடத்தில் இருப்பவர்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். சிறந்த சத்தியசீலர். சத்தியத்தை ஜா அல் ஹக் வ ஸஹக அல் பாத்தில், பாத்திலை அழித்து சத்தியத்தை கொண்டு வந்தவர்கள் யார் என்று பார்த்தால் அதிலேயும் முதலிடத்தில் இருப்பவர்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். சத்தியத்தை கொண்டு வந்தவர்கள். தபூக் போர்க்களத்துக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு அம்மா வந்து சொல்றாங்க, என்னுடைய மகள் அடிக்கடி பைத்தியம் பிடித்து விடுகிறாள், பைத்தியம் பிடித்து விடுகிறாள், தன் நிலை அறியாமல் போய் விடுகிறாள், இதற்கு என்ன செய்வது முகம்மதே என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுச்செய்த தண்ணீரை எடுத்து முகத்தில் அடிக்கிறார்கள், சில துவாக்களை ஓதி ஊதினார்கள்,
திருமணர் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சத்தியமாக இந்த பெண்மணி சரியாகி விடுவாள் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டார்கள். போர்க்களம் முடித்து திருப்பி வருகிற பொழுது அந்த பெண்மணியே வந்து பெருமானாரை சந்தித்தார்கள், முகமன் கூறினார்கள், இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். பெரிய சத்தியசீல. அது மட்டும் இல்லாம சத்தியத்தை காப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த முயற்சிகளை போன்று உலகத்தில் எந்த தலைவர்களும் எடுக்கவில்லை. சத்தியத்தை காக்க எடுத்த முயற்சிகள் ஏராளம். மார்க்கத்தை காப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உயிரை கொடுக்க தயாரானார்கள். இன்னைக்கு நம்மால் மார்க்கத்தை காக்கிறதுக்காக உயிரை கொடுப்பாரா? பணத்தை காக்கிறதுக்கு வேண்டாம் உயிரை கொடுப்பான். இன்னொரு பக்கம் சிறந்த அபிவிருத்தியாளர் என்று ஒரு பட்டியல் போட்டா அதுலயும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் முதலிடத்தில் வருவார்கள். ஏனென்றால் குர்ஆனை காக்க வந்தவர்கள் அல்லவா, அவர்களிடத்தில் இந்த பண்புகள் எல்லாம் இருந்தாக வேண்டும். மாபெரும் அபிவிருத்தியாளர் என்று ஒரு பட்டியல் போட்டால் அபு கத்தாதார் அலி அல்லாஹ் தஆலா பெருமானார் இடத்திலே வருகிறார்கள், வந்து சொன்னார்கள், நாயகமே எனக்காக துஆ செய்யுங்கள் நாயகமே என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் அபு கத்தாதாவுக்கு ஆரோக்கியத்தை கொடு யா அல்லாஹ் என்று சொன்ன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் அபு கத்தாதாவுக்கு நரையை கொடுத்து விடாதே, நரையை கொடுத்து விடாது. 70 வயசு அபு கத்தாதாவுக்கு, 25 மாதிரி இருப்பார், பல 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 பல. 70 வயதிலே கூட அபு கத்தாதாவுக்கு நரை இல்லை. இன்னைக்கு இருக்கிற ஆளுக்கு 70 வயசுல நரை இருக்காது, ஏன்னா டெய்லி டை அடிக்கிறாங்க. 35-40 வயசு ஆயிடுச்சுன்னா டெய்லி டை. 15 வயதிலிருந்து அபு கத்தாதாவினுடைய ஆரோக்கியம் நிலைத்திருந்தது என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அபு கத்தாதாவுக்கு எந்த நோயும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அந்த துஆவின் பரக்கத். அபிவிருத்தியாளர் என்று பார்த்தால் அபு கத்தாதார் ரலியல்லாஹுவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிவிருத்தியை வழங்கி இருக்கிறார்கள். ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் பெரிய அபிவிருத்தியாளர் பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள், பெருமானார் வஃபாத் ஆனதற்கு பிறகு எந்த கோதுமை மூட்டையிலே பெருமானார் கை வைத்தார்களோ அந்த மூட்டையிலிருந்து நாங்கள் கோதுமையை எடுத்துக்கொண்டே இருந்தோம், எடுத்துக்கொண்டே இருந்தோம். ஒரு நாள் மூட்டையை முழுமையாக காலி செய்தேன், அதற்கு பிறகுதான் அந்த மூட்டை தீர்ந்தது என்றார்கள். அதை மட்டும் நான் காலி செய்யாமல் இருந்திருந்தால் கியாமத்து நாள் வரை அது வளர்ந்து கொண்டே இருந்திருக்கும் என்பார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. உம்மு மாலிக் ரலியல்லாஹு தஆலா என்ற பெண்மணி, இந்த பெண்மணிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாட்டில தேன் குடி, ஒரு பாட்டில நெய் கொடுத்து விடுறாங்க. அந்த நெய்யை வைத்தே இருந்தார்கள், நெய்யை வச்சே இருந்தாங்க, தேவைக்கெல்லாம் ஊத்திக்குவாங்க, கொஞ்சம் நெய் கொடுத்து விட்டாங்க. பல ஆண்டு காலம் இருந்தது, அந்த நெய் பாட்டிலை சுத்தமாக கவிழ்த்தார்கள். இதற்கு பிறகு அது நின்றது. பெருமானாரிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், நாயகமே நீங்கள் கொடுத்தீர்கள், அதை பல காலமாக பயன்படுத்தினேன் நாயகமே, இன்றைக்கு தலைகீழாக கவிழ்த்தேன் நாயகமே, போய்விட்டது நாயகமே என்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அதை மட்டும் பயன்படுத்தி இருந்தால், நீங்கள் கவிழ்க்காமல் இருந்தால் கியாமத்து நாள் வரைக்கும் அதை பயன்படுத்தி இருக்கலாம் என்று ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அபிவிருத்தியாளர் என்று ஒரு பட்டியல் போட்டால் அதிலேயும் முதலிடத்தில் இருப்பவர்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சிறந்த மாமேதைகள் என்று ஒரு பட்டியல் போட்டால் அதிலேயும் முதலிடத்தில் இருப்பவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன கருத்து முதல் உயர்ந்த கருத்து வரை சமுதாயத்திற்கு எடுத்து சொன்ன பெருமை பெருமானாரை சாரும். அரபுகள்லாம் போய் கேட்டாங்களா, என்ன முகம்மது, முகமதினுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் அந்த காலத்துல சிறுநீர் கழிப்பதற்கு ஒரு முறை வச்சிருந்தான், நின்னுகிட்டு அடிக்கிறவன் ஆம்பளை, உக்காந்துகிட்டு அடிக்கிறவன் பொம்பளை, உக்காந்துகிட்டு சிறுநீர் இருப்பவர்கள் பொம்பளை. ஆம்பளைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள், முழங்கால மூடி உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற முறையை முதல் முதலிலே அரபுகளிடத்திலே பெருமானார் அறிமுகப்படுத்துகிற பொழுது சல்மான் பாரிசி உட்கார்ந்துகிட்டு ஒண்ணுக்கு இருக்கிறாரு, அதை பார்த்து கிண்டல் அடிச்சானுங்களாம், பொம்பளை ஒண்ணுக்கு இருக்கிற மாதிரி ஒண்ணு கிடிச்சிட்டு இருக்கான். ஆம்பளை தைரியமா நின்றுட்டு அடிக்க வேணாம். ஆம்பளைன்னா அவன் முடிவு கொண்டான், தின்னுகிட்டு எப்படி வேண்டாலும் அடிக்கலாம், எந்த திசையில் வேண்டுமானாலும், அவன் தான் ஆம்பளை. அப்பொழுது சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்களாம், எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர் கழிப்பதிலிருந்து, உண்ணுகிற முறையிலிருந்து, உடுத்துகிற முறையிலிருந்து, படுக்கிற முறையிலிருந்து, ஆட்சி தலைவர் எப்படி நடக்க வேண்டும் என்கிற முறை வரைக்கும் சரியான பாடங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அந்த எதிரணிகளுக்கு சொன்னார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு பெரிய மாமேதை. உலகத்தில் எத்தனையோ மாமேதைகள் புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்வும் வாக்கு ஒன்னா இருந்திருக்குதா? எழுதுவாரு, வாழ்வும் வாக்கும் ஒன்றாக இருக்கிறதா?
வாழ்வும் வாக்கும் ஒன்றாக இருந்த மாமேதை உலகத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தவிர யாரும் கிடையாது. அஞ்சு நேரம் தொழச் சொன்ன நாயகம் எட்டு வேளை தொழுவார்கள். ஐந்து நேரம் தொழச் சொன்ன நாயகம் எட்டு வேளை தொழுகிறார்கள். ரமலான் மாதத்திலே நோன்பு வைத்த நாயகம், நோன்பு வைக்க சொன்ன நாயகம் காலம் முழுக்க நோன்பு வச்சாங்கிற வரலாறுகளை பார்க்கிறோம். சில சகாபாக்கள் சொல்லுவார்களாம், பெருமானார் நோன்பு வைக்கலன்னு நினைச்சிட்டு போனா நோன்பு வைக்காம இருப்பாங்களாம், பெருமானார் நோன்பு இருப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டு சென்றால் நோன்பு இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய மாமேதையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். எதை சொன்னார்களோ அதை செய்வார்கள், எதை செய்வார்களோ அதைத்தான் சொல்லுவார்கள். மாபெரும் மன்னிப்பாளர் என்று ஒரு பட்டியல் போட்டா, எதிரிகளை மன்னிக்கிற குணம் சாதாரண குணம் அல்ல. இன்னைக்கு எதிரிகளை யாராவது மன்னிப்பானா? அவங்க அத்தாவே மன்னிக்க இன்னைக்கு தயாரா இல்ல. பெற்ற மகன் தந்தையை மன்னிக்க தயாராக இல்லை. எவனை வேண்டாலும் மன்னிப்பேன், அவனை மன்னிக்க மாட்டேங்கிறான். அப்பனுக்கு கொடுக்கிற மரியாதை யார வேண்டாலும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை மன்னிப்பதற்கு தயாராக இல்லை, பக்கத்து வீட்டாரை மன்னிப்பதற்கு தயாராக இல்லை, உற்றார் உறவினர்களை மன்னிக்க தயாராக இல்லை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை கொலை செய்ய வந்தவர்களை மன்னித்தார்கள். வஹ்ஷி பெருமானாரை கொலை செய்வதற்கு எத்தனை திட்டங்கள். கடைசியில் ஹம்சா ரலியல்லாஹு தஆலாவை கொலை செய்தார். தன்னுடைய சிறிய தந்தை ஹம்சாவை கொலை செய்த வஹ்ஷியை பெருமானார் மன்னிக்கிறார்கள். காபு இப்னு ஸுஹைர் பெருமானார் கொல்ல சொல்லி ஆர்டர் போட்டாங்க. காபு இப்னு ஸுஹைரை பார்த்தா கத்தல் பண்ணிருங்கன்னு ஆர்டர் போட்டாங்க. இந்த காபு இப்னு ஸுஹைர் மாறு வேடத்துல வந்து பெருமானாருக்கு முன்னால் வந்து நின்று, காபு இப்னு ஸுஹைர் உங்களுக்கு முன்னால் வந்து மன்னிப்பு கேட்டால் நீங்கள் மன்னித்து விடுவீர்களா என்கிற பொழுது, ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறை திருந்துகிற பொழுது, தவறை ஏற்றுக்கொள்கிற பொழுது, மன்னிக்கிற மனப்பான்பு தானே சிறந்த பண்பு என்று சொல்லுகிற பொழுது கவசத்தை கலட்டுகிறார். தன்னுடைய இயற்கையை காட்டுகிறார். நான் தான் காபு வந்திருக்கிறேன், மன்னித்துக் கொள்ளுங்கள் நாயகமே. பெருமானார் மன்னிக்கிறார்கள். மனம் உவந்து இஸ்லாத்தை ஏற்றார். பெருமானாரை அதே இடத்திலேயே புகழ்ந்தார், அதே இடத்திலேயே பாடுகிறார். அந்த பாடல்கள் இன்றைக்கும் அரபு பாட புத்தகத்திலே, அரபு பாடசாலைகளிலே பாடமாக நடத்தப்படுகிறது. மானத்து சுவார் எவ்வளவு பெரிய மன்னிப்பாளர் பெருமானார். சஃப்வானை மன்னித்தார்கள். ஹத்தாப் இப்னு யசீத் காபத்துல்லாவுக்கு, பெருமானார் காபத்துல்லாவுக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க, உடன் பிலால் ரலியல்லாஹு தஆலா இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிலாலை பார்த்து ஹத்தாப் இப்னு யசீத் சொன்ன வார்த்தைகள் கருங்குரங்கு என்றான். பெருமானார் தன்னை சொல்லிட்டா கூட ஏத்துக்குவாங்க. பெருமானாரினுடைய மனப்பான்மை நமக்கு நேர் மாற்றம். நம்ம நம்மளை சொன்னா ஏத்துக்க மாட்டோம், அடுத்தவனை என்ன சொன்னாலும் சரி கொஞ்சம் என்ன கொஞ்சம் தூக்கி விடுறது. கருங்குரங்குன்ற கருங்குரங்க கரும் பண்ணி சொல்லுங்கிறது, ஏற்றி விடுகிற பண்பு நமக்கு நிறைய உண்டு. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்ல. பெருமானாரினுடைய முகம் மாறுகிறது. யாரை பார்த்து என்ன சொன்னாய்? பிலாலை பார்த்து என்ன சொன்னாய்? பிலால் அரிசோடு தொடர்பு கொண்டவர், இறைவனுக்கு நெருக்கமானவர். பிலாலை யார் கோபப்படுத்துகிறாரோ அவர் அல்லாஹ்வை கோபப்படுத்தி விட்டார். உடனே மன்னிப்பு கேட்டார் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். அவரையும் பெருமானார் மன்னிக்கிறார்கள். மன்னிக்கிறல் மன்னிப்பாளர்கள் என்று ஒரு பட்டியல் போட்டால் அதிலேயும் முதலிடத்தில் இருப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்தனை தரம் வாய்ந்த நபிகள் பெருமானாரிடத்திலே தான் இந்த குர்ஆன் கொடுக்கப்படுகிறது. இவ்வளவு உயர்ந்த பூமான இடத்திலே தான் முஜீசாவாக இருக்கிற இந்த குர்ஆன் கொடுக்கப்படுகிறது. இந்த குர்ஆனின் ஆற்றல் என்ன? உலகத்துல உலகத்தினுடைய ஃபார்முலாவே ரெண்டு தானே, ஒன்று கேட் புத்தகம் கேட்லாப், இன்னொன்று அதை விளக்கக்கூடிய மனிதர்கள். இந்த குர்ஆனின் ஆற்றல் என்ன? கியாமத்து நாள் வரைக்கும் மொஜிசாவாக இருக்கிற குர்ஆனினுடைய தன்மைகள் என்ன, ஆற்றல்கள் என்ன? அந்த குர்ஆனோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இஸ்லாமிய சமுதாயம் இன்னைக்கு எப்படி நடந்துட்டு இருக்குது குர்ஆனோடு? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா நபர்கள் சொல்லுவார்கள், மன் காம மின லைல், யார் இரவு நேரத்தில் எழுந்து ஒளி செய்து ஃபக்கப்பர ஒளி செய்து வத்தலா குர்ஆனை யார் ஓதுகிறாரோ, வல அல் மலக்கு ஃபாஹு ஃபீஃபி, மலக்குகள் தன்னுடைய வாயை இவருடைய வாயோடு சேர்க்கிறார்கள், இவருடைய வாயோடு சேர்க்கிறார்கள். உதுல் 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 திபுத்த தாவல்லாஹு லக்கு, ஓதுங்கள் ஓதுங்கள் ஓதுங்கள், மனமாக இருக்கிறதே அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை மனமாக்குவானாக. மலக்குகள் இந்த நாத்தம் முடிச்ச பீடி குடிச்ச உதட்டோட அவர்கள் சேர்த்து அல்லாஹ் மனமாக்குவானாக.
என்று சொன்னால் என்ன அளவிற்கு உயர்வை கொடுக்கிறது அல் குர்ஆன். ஆனா அந்த அல் குர்ஆனை பெற்ற சமுதாயம் எப்படி இருக்கிறது? குர்ஆனை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது எடுத்து பார்த்து ஓதுகிற பண்பாடுகளும் பழக்கங்களும் நம்மிடத்துல வந்திருக்கிறதா? இந்த ரமலான் மாதத்துல மட்டும் ஓதுவாங்க குர்ஆன். ஏன்னா குர்ஆன் இறங்கிய மாதம். இப்ப மூடி வைக்கிறது தான், ஹாஃப்ஸாக்களையும் சேர்த்து சொல்றேன், என்னையும் சேர்த்து சொல்றேன், இப்ப மூடி வைக்கிறது தான். அடுத்து அடுத்த ரமலான் வருகிற பொழுதுதான் அதை பற்றிய நினைவே வரும். இது இந்த சமுதாயத்தினுடைய சிந்தனைகள். ஆனால் குர்ஆனை கண்டிப்பாக ஓத வேண்டும். குர்ஆன் ஓதுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. ஒவ்வொரு முஃமினும் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதியே தீர வேண்டும். இது குர்ஆனுக்கு ஒரு முஃமின் செலுத்துகிற கடமை. ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதியாக வேண்டும். அல்லாமா ஷிபுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் சொல்லுவார்கள், அல்லாமா ஷிபுலி, யார் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுவை அல் குர்ஆனை ஓதலையோ, எந்த முஃமின் சாதாரண முஃமின் ஓதலையோ, அந்த முஃமினை என்னிடத்திலே கொண்டு வந்து விடுங்கள், நான் சாட்டையால் அடிக்க வேண்டும் என்பார்களாம். அல்லாமா ஷிபுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப நம்ம எல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? எண்ணி பார்க்கிறோம். அடுத்தும் சொன்னார்கள், யார் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்கிறார்களோ, ஹூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், காணத்லஹு இன்டல்லாஹி தாவத்துன் முஸ்தஜாபா. குர்ஆனின்படி ஒரு மனிதன் ஓதி அமல் செய்தால் அல்லாஹ் அவருக்கு ஒரு கேரண்டி கார்டு கொடுக்கிறான். அவர் எந்த நேரத்தில் துஆ செய்தாலும் அங்கீகரிக்கப்படும். குர்ஆன் ஓதி முடிச்சதுக்கு பின்னாடி கேட்கிற துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். ஹஜ்ரத் குர்ஆனை அழகான முறையிலே, அற்புதமான முறையிலே ஓதி முடித்திருக்கிறார்கள். இதுல கேட்கப்படுகிற துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். அதனால் தான் துவா மஜ்லிஸ். யார் குர்ஆனை சங்கிப்படுத்துகிறார்களோ அவர்களை அல்லாஹ் சங்கிப்படுத்துவான். யார் குர்ஆனை கேவலப்படுத்துகிறார்களோ அவர்களை அல்லாஹ்வும் கேவலப்படுத்தி விடுவான். இன்னைக்கு சமுதாய குர்ஆனை சங்கிப்படுத்துகிறதா கேவலப்படுத்துகிறதா? அடுக்கு மாடிகளை, அடுக்கு அலமாரிகளை அலங்கரிப்பதற்குத்தான் குர்ஆன் இருக்கிறது. வெறும் பறக்கத்திற்கான வேதம் என்று மட்டும் குர்ஆன் நினைக்கப்படுகிறது. குர்ஆனை பட்டு துணியை சுற்றி மேலே வைத்து விட்டால் குர்ஆனினுடைய கடமை தீர்ந்து விட்டது என்று சமுதாயம் இன்றைக்கு முடிவுக்கு வந்து விட்டது. இதுவெல்லாம் சமுதாயம் இன்றைக்கு நடத்துகிற அனாச்சாரங்கள். அதனால குர்ஆனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். உமர் அலி அல்லாஹு தஆலா என்பவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், குர்ஆனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அந்த குர்ஆனுக்கு வெளி ஒழுக்கமும் இருக்குது, உள் ஒழுக்கமும் இருக்கிறது. என்ன வெளி ஒழுக்கம்? குர்ஆனை நம்முடைய தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடாது. சிலர்கள் பார்த்தாக்கா தனக்கு தோதுவா ஆயத்து வருதான் பாப்பான். வட்டி வாங்கறதுக்கு தோதுவா ஹஜ்ரத் ஏதாவது ஆயத்து இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. லஞ்சம் வாங்கறதுக்கு தோதுவா ஆயத்து இருந்தா ஏதாவது சொல்லுங்க. இவருக்கு தோதுவா ஆயத்து தேடுறாரு. ஒரு அம்மா ரெண்டு கடை வச்சிருந்துச்சான் பகதாத்துல. ஒரு பகுட்டு பார்த்தாக்கா பழக்கடை, இன்னொரு பகுட்டு பார்த்தா கறிக்கடை. இவன் போயிருக்கான். அந்த அம்மா கொஞ்சம் அழகா இருந்திருக்குது. அந்த அம்மா சைட் அடிக்கிறதுக்கு ஆயத்தை பயன்படுத்திருக்கான். இந்த பக்கத்து பார்த்தா பழக்கடை இருக்கிறது, இந்த பக்கத்து பார்த்தாக்கா கறிக்கடை இருக்கிறது. வஹூருன் அயின் கம்சாலி லுலுவில் மக்னூன். ஆனா கடையில இருக்கிற அம்மா ஹூர்லின் மாதிரி இருக்கேன்னுச்சான். இந்த ஆளு சொல்லியிருக்கான் ஹூர்லின் மாதிரி. இவனுக்கு தோதுவாக ஆயத்தை பயன்படுத்துகிறான். அந்த அம்மா சட்டுன்னு பதில் சொல்லிச்சு, ஜசா அம்பிமா கானு யாமலூன். உன்னை மாதிரி பொறுக்கி இருக்கா இந்த அம்மா வராதே. யார் நல்லவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் தான் மனம் முடிக்க முடியும். அந்த அம்மாவும் குர்ஆன்லே பதில் சொல்லி இருக்கிறது. நீதான் குர்ஆன்ல சொல்லுவியா? தன்னுடைய தேவைகளுக்கு தோதுவாக அல் குர்ஆனை இழுக்க கூடாது. இது குர்ஆனின் ஒழுக்கங்களில் ஒன்று. இரண்டாவது, அல் குர்ஆனை ஓதுகிற பொழுது, குர்ஆனினுடைய ஒழுக்கங்கள்ல அல் குர்ஆனை ஓதுகிற பொழுது அதாபினுடைய வசனங்கள் வருகிற பொழுது அழ வேண்டும். அழுகை வரவில்லையா? அழுவதை போன்று நடிக்க வேண்டும். அதாபினுடைய வசனம் வந்து இவன் சிரிச்சுக்கிட்டு இருந்தான்னா, அதனால் நமக்கு எது அதாபுடைய வசனம்னு தெரியாது, எது சொர்க்கத்தினுடைய வசனம் என்றும் தெரியாது. அதனால் தர்ஜுமாவை படிக்கிற பழக்கங்கள் சமுதாயத்திலே வளர வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு ஆயத்து. இன்னைக்கு தர்ஜுமா வந்து விட்டது, தப்சீர்கள் வந்து விட்டது, விளக்கங்கள் வந்து விட்டது. அதனால இப்படி முடிவுக்கு வந்து விடக்கூடாது. குர்ஆன் மட்டும் நமக்கு போதும், அதை வச்சே நம்ம எல்லாம் செஞ்சிடலாம். அது தேவையில்லை, எதுக்கும் தேவையில்லை, குர்ஆன் மட்டுமே போதும் என்று முடிவுக்கு வந்து விடக்கூடாது. கார் ஓட்டுவது எப்படின்னு சொல்லிட்டு புக்க படிச்சுட்டு கார் ஓட்டினா எப்படி இருக்கும்? பத்தே நிமிஷத்துல அந்த ஊர்ல பெரிய ஆஸ்பத்திரியில் அவர் இருப்பாரு. பத்தே நிமிஷத்துல அந்த ஊர்ல பெரிய பற்றியல ஒரு கார் நிற்கும். தையல் செய்வது எப்படி, தைப்பதுன்னு புக்கு படிச்சுட்டு தைக்க ஆரம்பிச்சான்னா விளங்குமா? குர்ஆனை தர்ஜுமாவோடு படிப்பது அர்த்தங்களை தெரிவதற்காக, அவ்வளவுதான்.
அதனால குர்ஆனை நாம் விளங்கி விட முடியும் என்று சொல்லிவிட முடியாது. காரணம், குர்ஆனை ஒரு மனிதன் விளங்க முடியாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினார், அதை விளக்கி கொடுக்கிற பொறுப்பை கொடுத்தார். கைடு புக் இங்கிலீஷில் இருக்குது, தமிழ்காரனுக்கு என்ன தெரியும், அதை விளக்குவதற்கு இன்னொரு தேவை. இதை போன்று ஹதீஸ்களை விளக்குவதற்கு எல்லோராலும் ஹதீஸ்களை விளங்க முடியாது, அதை விளக்குவதற்கு இமாம்கள் தேவை, இமாம்களின் மூலமாக முதரிசீன்கள் தேவை. இதன் மூலமாகத்தான் மார்க்க வரும். அதனால தர்ஜுமாவை எடுத்தோடனே எல்லாம் படிச்சிடலாம்னு ஒரு முடிவுக்கு வந்து விடக்கூடாது. குர்ஆனினுடைய அதாபின் வசனங்கள் வருகிற பொழுது அழ வேண்டும். குர்ஆனை ஓதுகிற பொழுது ஒழுக்கம், மூணாவது ஒழுக்கம், ஜஹிரா ஓதணும், குர்ஆன சத்தமா ஓதணும். சிலரை பார்த்தா என்ன ஓதுறான் தெரியாது, சும்மாவாவது என்ன, சிலரை பார்த்தா பாக்கிறதே ஓதுறதா நினைச்சுக்கிட்டான், அப்படியே பார்த்துட்டு போறது வரிசையா. என்ன காட்ட, ஒரு எட்டு குர்ஆன் ரம்ஜான்ல முடிச்சிட்டேன், எட்டு என்ன முடிக்கிறது, 25 முடிக்கலாமே, எட்டு குர்ஆன் முடித்து விட்டேன். என்ன பார்த்திருக்கிறான், பார்க்கிறதெல்லாம் ஓதுவதாக சேர்ந்து விடாது, ஜஹிராக ஓத வேண்டும். ஜஹிராக ஓதுறதுன்னு சொன்னா சத்தமாக ஓதுவது என்று சொன்னால் தனக்கு கேட்கிற மாதிரி, அதனால பக்கத்துல தூங்கிட்டு இருப்பாங்க, அடுத்தவர்களுக்கு தொந்தரவும் கொடுத்து விடக்கூடாது, தனக்கு கேட்கிற விதத்திலே சத்தமாக ஓத வேண்டும். குர்ஆனினுடைய ஒழுக்கங்களில் ஒன்று. நாலாவது, குர்ஆன அழகிய சப்தத்தோடு ஓத வேண்டும். ஹஜ்ரத் அவர்கள் எவ்வளவு இனிமையான குரலில் கிராத்தின் மூலமாக ஓதி காட்டினார்கள். வயதானாலும் சின்ன குழந்தையை போன்றே குரலை வைத்துக் கொண்டிருக்கிற பேசிமா ஹஜ்ரத் அவர்கள் எவ்வளவு அழகாக ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். இனிமையான குரலிலே குர்ஆனை ஓத வேண்டும். அபு முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா குர்ஆனை இனிமையாக ஓதுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். பிலால் ரலியல்லாஹு வந்து சொல்லுவாங்க, நாயகமே தொழுகைக்கு நேரம் ஆயிருச்சு, நாயகமே வாங்க சொல்லியாச்சு, நாயகமே காமத்து சொல்லுன நாயகமே, கொஞ்சம் அபு முஸாவை நிறுத்த சொல்லுங்கள் நாயகமே என்கிற பொழுது அவள் அஸ்னாபி கிரா, அவள் அஸ்னாபி சலாத்தின், நாங்க என்ன தொழுகையில் இல்லையா, இதுவும் தொழுகை தானே, நாங்களும் தொழுகையில் தானே இருக்கிறோம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தின் குரலை அபூ முஸல் அஷ்அரிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ முஸல் அஷ்அரியை பாராட்டுவார்கள். காரணம், அழகாக ஓதுவார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப அழகாக ஓதுவார்களாம் குர்ஆன், இனிமையான குரலிலே ஓதுவார்கள் என்று வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி குர்ஆன் ஓதுனதுக்கு பின்னாடி துஆ செய்யணும். எப்பொழுதெல்லாம் குர்ஆன் ஓதப்படுகிறதோ, ஓதி முடிச்ச உடனே ஒரு 5 ஆயத்து ஓதிட்டு குர்ஆன மூணு நாளும் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்ன துஆ செய்யணும், அல்லாஹும் மர்சுக்குனா இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் வாசியா வ ஹலாலன் தய்யிபா வ ஷிஃபாஅம் மின் குல்லிதா. அல்லாஹ் எனக்கு இல்மை நாஃபியை கொடு, பயனுள்ள கல்வியை கொடு, விசாலமான உணவை கொடு, ஹலாலை தய்யிபா நல்ல ஹலாலை கொடு, வ ஷிஃபாஅம் மின் குல்லிதா எல்லா நோய்களிலிருந்து நிவாரணத்தை கொடு என்று துஆ செய்ய வேண்டும். இது குர்ஆனினுடைய வெளி ஒழுக்கங்கள். குர்ஆனுக்கு என்று உள் ஒழுக்கங்கள் ஒன்று இருக்கிறது மனதுக்குள்ளே, அலுமத்தே குர்ஆன் வர வேண்டும், குர்ஆனினுடைய அலுமத் கண்ணியம் வர வேண்டும். காரணம், பெருமானாருக்கு சாதாரணமா குர்ஆன் இறங்கல, குர்ஆன் வகி வந்து விடுமையானால் பெருமானார் வேர்த்து விறுவிறுத்து விடுவார்கள். வகியை தாங்குகிற ஒட்டகை ஒன்றுதான் குஸ்வா, அந்த ஒட்டகை மட்டும்தான் வகியை தாங்க முடியும். வேற எந்த ஒட்டகை மேல ரசூல்லா உட்கார்ந்து இருக்கும் போதும் வகி வந்துச்சுன்னா ஒட்டகம் மூத்தா போயிடும், வகி வந்தால் ஒட்டகம் இறந்து விடும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வானத்தின் மீது நாம் வகியை இறக்கினால், மலைகளின் மீது இறக்கினால் மலைகள் வெடித்து விடும். பெருமானாரினுடைய ஆற்றல் எப்படி இருக்குங்கிறத எண்ணி பாருங்க. மலைகளின் மீது இறக்கி இருந்தால் இன்ன அரல் அமானத்தால சமாவாத், வானத்தின் மீது மலைகளின் மீது இறக்கி இருந்தால் மலைகள் எல்லாம் நொறுங்கி போயிருக்கும் என்று சொல்லுகிறானே, அவ்வளவு ஆற்றல் நிறைந்த அந்த குர்ஆனை பெருமானாரின் மீது இறக்கிற பொழுது படாத பாடுபட்டுவாங்க, வியர்த்து விறுவிறுத்து விடுவார்கள். ஜைத் இப்னு சாபித் ரலியல்லாஹுவினுடைய தொடையிலே பெருமானார் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது வகி வந்து விட்டது, தொடை இரண்டாகி விடும் என்று பயப்படுகிறார்கள் ஜைத் இப்னு சாபித். அவ்வளவு கடுமையான குர்ஆன அதே நிலைமையில நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா ஒருத்தன் பள்ளிவாசலுக்கே வரமாட்டான். அத்தனை கஷ்டங்களையும் பெருமானார் தான் வாங்கி, அவ்வளவு கஷ்டங்களையும் தான் வாங்கி, ஃப்ரிட்ஜ் எப்படி எல்லா மின்சாரத்தையும் தான் வாங்கி குளிர்ச்சியாக கொடுக்கிறதோ, எப்படி சந்திரன் சூரிய ஒளியை தான் வாங்கி குளிர்ச்சியாக சமுதாயத்திற்கு பிரகாசத்தை கொடுக்கிறதோ, இதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு குர்ஆனின் மூலமாக பிரகாசம் கொடுக்கிறார்கள். அதனால குர்ஆனினுடைய அலுமத்தை புரிய வேண்டும். குர்ஆன் என்பது மாவுல் ஹயாத்,
யார் குர்ஆனை குடிக்கிறார்களோ, குடிக்கிறாங்கன்னா யார் குர்ஆனோடு தொடர்பு கொள்கிறார்களோ அவர்கள் அழிவதில்லை. சஹாபாக்கள் அவங்கள்ட்ட இருந்த பாட புத்தகம் என்ன இருந்துச்சு? சஹாபாக்கள்கிட்ட இருந்த பாட புத்தகம் என்னங்க இருந்துச்சு? குர்ஆன் மட்டும் தான் இருந்தது, வேற எந்த பாட புத்தகமும் இல்லை. இன்னைக்கு எல்கேஜி யூகேஜி எல்லாம் வார்டுக்கு தூக்கிட்டு போகுது, 10 kg தூக்கிட்டு போயிட்டு இருக்குது, தூக்க முடியாம. அவர்களிடத்துல என்ன இருந்ததே? வெறும் குர்ஆன் மட்டும் தான் இருந்ததே. ஆனால் உலகத்தினுடைய வழிகாட்டிகளாக அவர்கள் மாறினார்கள். அதனால குர்ஆனினுடைய அகுமத்தை முதலிலே புரிய வேண்டும். இரண்டாவதாக குர்ஆன தத்தப்புர் சிந்திச்சு ஓத வேண்டும். நிறைய இடங்களில் குர்ஆனை விளங்கவில்லையா, குர்ஆனினுடைய கருத்துக்களுக்கு செவிசாய்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். குர்ஆனை ஆய்வு செய்வதற்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மதமும் ரெடி ஆயிடுச்சு, ஆனா இஸ்லாமியர்கள் மட்டும்தான் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு குர்ஆனை விளங்குவதற்காக. அதனால குர்ஆனை விளங்கி ஓத வேண்டும். குர்ஆனை ஓதக்கூடிய அந்த முத்தக்கல்லிமுக்கு அல்லாஹ்வுக்கு கண்ணியம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வினுடைய தாலீம் என்ன? குர்ஆனை கொடுத்தவன் அல்லாஹ். அப்ப அல்லாஹுவின் மகத்துவம் என்ன? குர்ஆனையும் பெருமானாரையும் வழங்கியவன் அல்லாஹ். அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்றால் அல்லாஹுவின் ஆற்றல் என்ன? அதை புரிய வேண்டும். அதற்கு பிறகு அத்தரக்கி நாம் அந்தஸ்திலே உயர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். குர்ஆனினுடைய தொடர்பை அதிகமாக வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த குர்ஆனை இந்த இரவிலே வழங்குகிறான்? யார் இந்த இரவிலே குர்ஆன் வழங்கிய இரவிலே யார் நின்று வணங்குகிறார்களோ, காலை வரைக்கும் மலக்குகள் சலவாத்தை உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மலக்குகள் முசாபா செய்கிறார்கள், சலாம் சொல்லுகிறார்கள். காரணம் இந்த இரவுல ஏன் எல்லாம் லைலத்துல் கத்ர வச்சான்? ஏதாவது முந்திய பத்திர வச்சிருக்கலாம்ல, கடைசி பத்திர போய் வைக்கலாமா? அல்ல, ஏன் இப்பொழுது வைத்தான்? இதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவார்கள், நமக்கு நேர் மாற்றமான சிந்தனை சஹாபாக்களுக்கு இருந்தது. நமக்கு ரமலான் வந்துருச்சுன்னு சொன்ன கவலை வந்துடும், ஐயோ ரமலான் வந்துருச்சு, நோம்பு வைக்கணுமே, கஞ்சியவா குடிச்சுட்டு நம்ம வாழ முடியுமா என்றெல்லாம் சந்தேகம் வந்துடும். நோம்பு முடியுதுன்னா என்ன சந்தோஷம், இன்னைக்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப முடிய போதுல, சில ஊர்களில் லட்டு ரெடி ஆயிடுச்சு, முடிய போகிறது என்றால் நமக்கு ஆனந்தம். ஆனால் சஹாபாக்களுக்கு நேர் மாற்றம், ரமலான் பிறந்தால் சந்தோஷம். காரணம் அவங்க குழந்தை பிறந்ததாக எண்ணுவார்கள், நன்மைகளை சம்பாதிக்கிற மாதம் இந்த மாதம், குழந்தை பிறந்தால் சந்தோஷம். ஒரு குழந்தை இறந்துருச்சுன்னு சொன்னா கவலை. இதை போன்று சஹாபாக்களுக்கு ரமலான் போகிறது என்றால் கவலை வந்துவிடும், அழுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள், யாழ்லா முந்தைய சமுதாயம் எல்லாம் நிறைய வயது கொடுக்கப்பட்டவர்கள், யாழ்லா நிறைய நன்மைகளை சேர்த்துக் கொண்டார்கள், யாழ்லா இந்த சமுதாயத்திற்கு வயது கிடையாது, யாழ்லா என்ன செய்வது என்று கேட்கிற பொழுதுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வயது குறைவாக இருந்தாலும் ஒரு நாள் அமல் 1000 மாதத்தை விட மேலானது என்று அல்லாஹ் ஆறுதல் வழங்குகிறான். அவர்கள் கவலைப்பட்டார்கள், ரமலான் போக போகிறதே என்ற கவலை வர வேண்டும். ரமலான் போக போகுதேன்னு கவலை. மதரசா வச்சிருக்கிறவங்களுக்கு ரமலான் 40 நாள் இருந்தா நல்லா இருக்குமேன்னு வேற ஒருத்தர் நிறைய வசூல் பண்ணிக்கலாம்ல, கவலைகள் உருவாக வேண்டும். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் அந்த கவலை இருந்தால் அந்த கவலை உருவாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடும். இதற்காகத்தான் கவலையை வெளிப்படுத்த வேண்டும். யாருக்கு 1000 மாதத்தை விட சிறந்த நன்மை இருக்கிறதுன்னு சொன்னா சந்தோஷமா லைலத்துல் கத்ர தொழுகிறவனுக்கு அல்ல. அதையும் முதலிலே மனிதனை புரிய வேண்டும். யார் சந்தோஷமா ரமலான் போக போகுது, நம்மளை விட்டு போக போகுது, அதனால ஒரு 10 ரக்காத்து ஒரு 100 ரக்காத்து தொழுது கொள்ளலாம் என்று தொழுகிறாரோ அவருக்கு 1000 ஆண்டுகளை விட சிறந்த நன்மைகள் கிடையாது. யாருக்கு என்றால் யார் கவலைப்படுகிறாரோ, நம்மை விட்டு ரமலான் போக போகிறது, அடுத்த ஆண்டு நாம் இருப்போமா இருக்க மாட்டோமா, அடுத்த ஆண்டு இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா கிடைக்க மாட்டோம் கிடைக்காதா, அடுத்த ஆண்டு நோய்வாய்ப்பட்டு இருப்போமா ஆரோக்கியமாக இருப்போமா என்ற சிந்தனை யாருக்கு இருக்கிறதோ, கவலை யாருக்கு இருக்கிறதோ, அந்த கவலையோடு ஒரு மனிதர் தொழுதால் 1000 ஆண்டுகளை 1000 மாதங்களை விட சிறப்பானதாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள், அதை போன்ற கவலை உருவாக வேண்டும், குர்ஆனினுடைய தொடர்பு உருவாக வேண்டும். இந்த நாளை போன்று தொழுகையில 27க்கு எப்படி வந்திருக்கிறோமோ அந்த மாதிரி 5 நேரத்துக்கு வரணும். 27க்கு இது சுன்னத்தி கிஃபாயா, சுன்னத்தி முஅக்கதா, தராவீஹ் தொழுகை சுன்னத்தி முஅக்கதாவுக்கு கொடுக்கிற மரியாதை ஃபர்லுக்கு கொடுக்கிறது இல்லை இந்த சமுதாயம். அதனால இதை மதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, கண்டிப்பாக மதிக்க வேண்டும். அதை போன்று ஒவ்வொரு வக்திலேயும் ஃபர்லினுடைய வக்துக்கும் வர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய விருப்பம் இதுதான். எனவே நாம் வருகிற காலங்களிலே, இனி இருக்கிற காலங்களிலே 5 நேரம் சரியாக தொழுது,
குர்ஆனோடு தொடர்பு கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முகப்பத்தை வைத்து சிறந்தவர்களாக மார்க்கம் பேணி நடப்பவர்களாக மார்க்கத்தினுடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பவர்களாக மனதிற்கு ஏற்றவாறு மார்க்கத்தை திருப்பாதவர்களாக வாழ்ந்து இறப்பதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இரவில கேட்கிற எல்லா துஆக்களையும் அங்கீகரிக்கிறான். அல்லாஹ்வினுடைய கிருபையால் 27 நாட்கள் இந்த அடியானினுடைய சில கருத்துக்களை நீங்கள் கேட்டீர்கள். அதற்காக வேண்டி பல பேர்களினுடைய முயற்சி இருக்கிறது. குறிப்பாக நம்மை தொடர்பு கொண்ட கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் மேன்புக்கும் உரித்தான ஹசரத் ஓஎம் அப்துல் காதர் ஹசரத்தினுடைய தொடர்பும் இருக்கிறது. அவர்களுக்கும் நன்றி செலுத்தி அதை போன்று இந்த மஹல்லாவில சிறப்பான முறையில பள்ளியை நிர்வாகம் செய்ய வேண்டும், சிறந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், இதை போன்று மேலே கட்டிடங்களை உருவாக்கி நம்மால் முடிந்த சேவைகளை செய்ய வேண்டும் என்றிருக்கிற முத்தவல்லி ஆஜியார் அவர்கள், இதை போன்று தலைவர், செயலாளர், பொருளாளர், பொருளாளரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஆளினால் அவர்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பணிகளில் அவர்களை நியமமாக நல்ல முறையில நடத்தாட்டி வைக்க வேண்டும். இதை போன்று நிர்வாகஸ்தர்கள் யாரெல்லாம் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார்களோ அவர்களுக்கும் நான் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். யாரெல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறீர்களோ அவர்களுக்கும் இதை போன்று உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிமான ஆண் பெண் அத்தனை பேர்களுக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த கருத்துக்களை உங்களோடு நிறுத்தி விடாமல் கேட்ட கருத்துக்களை தேனீக்களை போன்று நீங்கள் இருப்பீர்கள் என்ற எண்ணத்தில் நான் இந்த கருத்துக்களை விட்டு செல்கிறேன். தேனீக்கள் ஏதாவது தேனை அந்த மலர் கொடுக்கிறது என்ற காரணத்தினால், மலர் தேனை கொடுத்த காரணத்தினால் தனக்கு கீழே ஒரு காட்டையே தூக்கிச் செல்லும், மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்தி தனக்கு தேன் கொடுத்த காரணத்தினால் ஒரு காட்டை உருவாக்குகிற பெருமை அந்த தேனிக்குண்டு. இதை போன்ற தீன்குல தெருக்களுக்கு நீங்களும் இந்த கருத்துக்களை எடுத்து சென்று சமுதாயத்திற்கு விருச்சத்தையும் வெளிச்சத்தையும் வழங்க வேண்டும். வல்லோன் அல்லாஹ் அத்தகைய வாய்ப்பை வழங்குவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அத்தனை இவர்களுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்தருள்வானாக. வல்லோன் அல்லாஹ் கடனில்லாத வாழ்க்கையை தந்தருள்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள்வானாக. யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அத்தனையும் இந்த இரவிலே பெற்றுக் கொள்ளுகிற வாய்ப்பை தந்தருள்வானாக. யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய நோய் நொடிகளை எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த இரவிலே நீக்கி அருள்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வளமான வாழ்க்கையை, செழிப்பான வாழ்க்கையை தந்தருள்வானாக. இஸ்ஸத்தான வாழ்க்கையை, கண்ணியமான வாழ்க்கையை தந்தருள்வானாக என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹுரு தாவா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد مبارك وسلم عليه اللهم انا نسالك من النعمه تمامها ومن العصمه دوامها ومن الرحمه شمولها ومن العافيه حصولها ومن العيش الادى ومن العمر يسعد ومن الاحسان اتم ومن الانعام عم ومن الفضل ادبا ومن اللطف اقربا اللهم كلنا ولا تكن علينا اللهم اختم بالسعاده اجالنا وحقق بزياده اعمالنا ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد عليه واصحابه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد